இனிய நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். நேயர்களே, இந்த நிகழ்ச்சியின் மூலமாக ராகு கேது பெயர்ச்சி என்று சொல்லக்கூடிய, அதாவது வருகின்ற 30/10/2023 திருக்கடித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் பெயர்கின்ற இந்த ராகு கேது பெயர்ச்சி பலன்களை இப்பொழுது நாம் பார்க்க போகிறோம். இது இந்த 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட பலாபலன்களை கொடுக்கப் போகிறது, உங்களுடைய வருங்காலத்தை பற்றிய பயம் என்ன, சிந்தனைகள் என்ன, அதற்குண்டான விடைகள் என்ன என்று சொல்லக்கூடிய செய்திகளை இப்பொழுது நாங்கள் இங்கே ஒரு 3 பேர் உட்கார்ந்து பேசுகிறோம். அதில் நம்பர் 1 வந்து நம்ம ஐயா திரு பாலகிருஷ்ண ரெட்டி அவர்கள் ஆரம்பித்து வைக்கக்கூடிய இடத்துல இருக்கிறாங்க. அதேமாதிரி நானும் இதில் பலன் சொல்கிறேன். அப்புறமா நம்ம நண்பர் பஞ்சநாதன் சார் அவர்களும் இதில் கலந்துருக்கிறாங்க. இந்த 3 பேர்களும் ஆளுக்கு ஒரு ராசியாக இந்த பலன்களை பேசப்போகிறோம். இது மிக உங்களுக்கு பிரயோஜனமாக, உங்கள் பய உணர்வுகளை அற்றுப்போகிற செய்கிற விதத்தில், கலக்கத்தை துடைத்தெடுக்கிற அமைப்பில் உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இந்த நிகழ்ச்சியை துவங்குகிறோம். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரக, குரு சாட்சாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. என் அன்பு MSR ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கங்கள். ராகு கேது பெயர்ச்சி எப்படிங்க இருக்கும், 12 ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும், முதல் ராசி மேஷ ராசிக்கு எப்படி இருக்கும், பொதுவாகவே 2 கிரகங்கள் மாறுறது தான் இந்த ராகு கேதுவினுடைய சிறப்பு. 18 வருஷத்துக்கு அப்புறம் குருவோட வீட்டுக்கு ராகு போற போறார். ஏற்கனவே குருவோட தான் சேர்ந்து இருக்கார் மேஷத்தில். உங்களுக்கு தொழில், மன நிம்மதி, சந்தோஷம், இடமாற்றம், தொழில் மாற்றம், உடல் ஆரோக்கியம், வருமானம் உங்களுக்கு அதிகமாகும். இப்படி சுப பலனாக சொல்கிறது எதனால் அப்படின்னா, உங்கள் ஜென்மத்தை விட்டு ராகு விலகிறதே மகா உத்தமம். 6 இடத்துக்கு கேது போகிறாரே சார், மற்ற கிரகங்கள்லாம் ஒரு பெயர்ச்சிக்கு உண்டான பலன்கள் தான், சனி, குரு. ஆனால் இவங்க 2 பேர், இந்த 2 பேருனுடைய பலன் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தர் 6 வீட்டுக்கு போகிறார், இன்னொருத்தர் 12 வீட்டுக்கு போகிறார். அந்த ருணரோக ஸ்தானத்துக்கு கேது போகிறதுங்கிறதுனால கொஞ்சம் விரயம் உங்களுக்கு இருக்கத்தானே செய்யும். அந்த விரயம் எதனால் வருது, சுப விரயமாக மாற்றிக்கிட்டா, வீடு வாங்கிறது, கார் வாங்கிறது, வெளிநாட்டு பயணங்கள், இல்லை வெளியூரில் போய் வேலை செய்கிறது, அதனால் உங்களுக்கு செலவுகள் அதிகமாகிறது. சார், வருமானம் வந்தால் தானே சார் பணம் செலவு பண்ண முடியும். ஆக ஒன்று மாத்திரம் நல்லா நிச்சயமாக உங்களுக்கு புரியும், வருமானம் வருது. அதை எப்படி சேமிக்கணுங்கிறது தான் இந்த ராகு கேதுவினுடைய இலக்கு. அப்போ 12 இடத்துல உள்ள ராகு குருவோட வீட்டுக்கு போனால் கூட இடம் மாறுதல்களில் மேலதிகாரிகளுடைய தொந்தரவு இருக்கத்தான் செய்யும். கொஞ்சம் அந்த ஒர்க் டென்ஷனில் தூக்கம் இன்மை இருக்கத்தான் இருக்கும். ஆகவே உங்களை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறது என்னென்னா, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போங்க. நல்ல வேலை கிடைச்சா, நல்ல இடமாற்றம் வந்தால் மாற்றிங்க. தொழில் பண்ணுறவங்க எக்ஸ்பேன்ஷன் பண்ணலாம். கடந்த 1.5 வருஷமாக நீங்கள் பட்டதுக்கு ஒரு விடிவு காலம். அதுலேயும் குரு மாறும் காலத்தில் இன்னும் உங்களுக்கு வருமானங்கள் அதிகமாக இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும், தூக்கம் வராது, ஏதேதோ சிந்தனைகள், சார் நான் ஜெயிச்சிருவோம்ல, வருமானம் வரும்ல, என் கடன்லாம் தீந்துருவோம்ல, இப்படி அடுக்கடுக்காக உங்கள் கேள்விக்கெல்லாம் பதில் இந்த ராகு உங்களுக்கு தரப்போகிறார். மொத்தத்தில் இந்த ராகு கேது எனக்கு நல்லா இருக்குமா சார் அப்படின்னு ரொம்ப ஆங்ஸைட்டியாக கேட்குறீங்க இல்லையா, அவங்களுக்கு 1 வேர்ட் ஆன்சர், நிச்சயமாக நல்லா இருக்கும். நம்பிக்கையோடு போயிட்டு வாங்க, வெற்றியோடு நீங்கள் எதிர்கொள்ளுங்கள், சந்திக்கலாம், வெற்றி பெறலாம் என்கிறதான் உங்கள் ராசியினுடைய பலன். வாழ்க வளமுடன், ஆல் த பெஸ்ட். மேஷ ராசியினுடைய பலனை இவ்வளவு நேரம் கேட்டீங்க. எங்கள் அண்ணன் ஜோதிட சுடர் ராமலிங்க அண்ணன் அவர்கள் ரிஷபராசி பற்றி பேச போகிறாங்க, நீங்களே கேளுங்க. ஓம் மகா கணபதியே நமக. நேர்களே, இனிய வணக்கங்கள் உங்களுக்கு. முதலாவதாக இந்த ராகு கேது பெயர்ச்சின்னு சொன்ன உடனே நிறைய பேர்களுக்கு ஒரு சஞ்சலம், ஒரு பயம். இப்போது குரு பெயர்ச்சியை பற்றி எல்லோரும் விரும்பி பார்க்குறது உண்டு. என்ன ரீசன் கேட்டிங்கன்னா, வீட்டுக்குள்ளே கல்யாணம் நடத்தி வைப்பார், தங்கம் வாங்கி வீட்டில் வைக்கலான்னு பொண்ணுகளுக்கெல்லாம் ஒரு ஆசை வந்துடும், பட்டுப்புடவை வாங்கி கட்டிக்கலாம், இப்படிப்பட்ட சுபச்செய்திகளை பார்த்து பயணம் பண்ணுகிற வாய்ப்புகளை குரு பகவான் அள்ளி கொடுப்பார் என்று சொல்லுகிற நியதிகளின் அடிப்படையில் குரு பெயர்ச்சியை பற்றி நிறைய பேர் விரும்பி பார்க்கறது உண்டு. அதே போல் சனி பகவான் பெயர்ச்சி அடைகின்றதையும் நாம் எல்லோரும் பார்க்கறது உண்டு. அதில் விரும்பி பார்ப்பதை விட பயத்தோடு பார்க்குற பழக்கம் உண்டு. சனி பகவான் வர்றாராமே, 7.5 வருது, அஷ்டமம் வருது,
கண்டகம் வருது, என்ன நடந்துருன்னு தெரியல, எதுக்கும் ஜோசியர் போய் பார்ப்போம், எதுக்கும் பலன்களை பார்ப்போம், இப்படிங்கிற ஒரு அச்ச நிலைப்பாட்டை மனசில் வச்சுக்கிட்டு கொஞ்சம் சனி பெயர்ச்சியை கவனிக்கக்கூடிய தாத்பரியம் நம்ம மக்களுக்கு மத்தியில் உண்டு. ஏன் இந்த ராகு கேது என்ன பண்ண போகிறாங்க, இதையே நம்ம கேட்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய முன்ஜென்ம வினைகள், கர்ம வினைகள் என்று சொல்லக்கூடியவற்றின் பலாபலன்களை அளந்து பார்த்து உங்களை வைக்க வேண்டிய இடத்தில் வைத்து அழகு பார்ப்பதிலும் அவஸ்தை கொடுத்து அழகு பார்ப்பதிலும் ராகு கேது என்று சொல்லக்கூடிய கிரகங்கள் மிக வலியவர்கள், வல்லவர்கள். இப்படிப்பட்ட இந்த ராகு கேது பெயர்ச்சி என்று சொல்லக்கூடியது வருகின்ற 30/10/2023 இதுவரையும் கடந்த 18 மாதங்களாக மேசத்தில் நிலை கொண்டிருந்த ராகு பகவான் இப்பொழுது அங்கிருந்து புறப்பட்டு அவர் இந்த எப்போதுமே ராகு கேது பெயர்ச்சிகளை பொறுத்தளவு நேர்பாதையில் போக மாட்டாங்க, வக்கரப்பாதையில் போகிறது தான் அவங்களுடைய பழக்கம். அதனால தான் அவங்களுக்கு நிழல் கிரகங்கள்னு சொல்கிற பழக்கம் உண்டு. அந்த அடிப்படையில் இந்த ராகு பகவான் 30/10/2023 அங்கிருந்து புறப்பட்டு மீனத்திற்குள் நுழைகிறார். இதே போல கேது பகவானும் அவருக்கு 180 டிகிரியில் விலகி போகணுங்கிற கட்டாயத்தினால இதுவரையும் துலாத்தில் இருந்தவர் இப்பொழுது கன்னியராசிக்குள் பிரவேசிக்கப் போகிறார். இப்படிப்பட்ட இந்த பிரவேசமாக இருக்கக்கூடிய இந்த லட்சணத்தில் ராகு கேது அமர்கிற காரணத்தால் இது ரிஷபத்தில் பிறந்தவர்களுக்கு எப்படிப்பட்ட பலாபலன்களை கொடுக்க போகிறது அப்படின்னு பார்க்குற போது, உண்மையாக சொல்ல போகணும்னா இந்த 12 ராசிக்காரங்களில் ராகு பகவான் அதிகமாக நல்ல பலன் செய்யக்கூடிய இடத்தில் ரிஷப ராசிக்காரங்க இருக்கிறீங்க. இப்போ 11ஆம் இடத்துல போய் ராகு அமர்கிற போது அது குரு பகவானுடைய வீடு. என்றைக்குமே ராகு கேதுக்களுக்கு சொந்த பலம், சொந்த வீடு என்கிறது இல்லை. அந்த அடிப்படையில் குரு பகவானுடைய பலன்களை சற்று எடுத்துக்கொண்டு அவருடைய தாத்பரியம் அவருக்கு தெரிந்த அப்படிங்கிற விதத்தில் அவர் பலன் செய்ய காத்திருக்கிறார். இதில் 11ஆம் இடம் என்று எடுத்துக்கொண்டாலே பொதுவாக லாபம். இதை வந்து இயற்கை அருள் கொடுக்கிற இடம், உருளை யோகம் என்று சொல்லுகிற இடம் இப்படியெல்லாம் புகழுவது உண்டு. இந்த 11ஆம் இடத்திலே ராகு பகவான் அமர்கிற காரணத்தால் இதுவரைக்கும் நீங்கள் 18 மாதங்கள் அதற்கு முந்தியும் சரி பட்டப்பாடு, விதத்த விதைகள், நட்ட மரங்கள், இப்படி நீங்கள் எதை என்னென்ன பிளானெல்லாம் பண்ணியிருந்தீங்களோ அந்த பிளான் கஷ்டங்கள் உழைப்புக்கு உண்டான ஊதியத்தை உங்களுக்கு கொடுத்து உங்களுடைய நல்ல புகழையும் கௌரவத்தையும் காப்பாற்றி கொடுக்கின்ற நிலைப்பாட்டுக்கு உங்களை அழைத்து செல்லக்கூடியவராக இருக்கிறார். இதே போல இந்த ராகு பகவான் 11ஆம் இடத்தில் இருந்தால் இந்த ராகுன்னு சொன்னாலே அந்நிய ஜன இன மத மொழின்னு ஒத்துக்கலாம். யாரென்று தெரியாதவர்கள், ஜாதியில் வேறுபட்டவர்கள், மொழியில் வேறுபட்டவர்கள், நாட்டு வேறுபட்டவங்க, இப்படிப்பட்ட அந்நியர்களால் உங்களுக்கு வரவேண்டிய, அது பொதுவாக சொல்லணும்னு, நீண்ட தூரத்து செய்திகள் உங்களுக்கு பலனை செய்யும். வெளிநாடுகளுக்கு சென்று வாழக்கூடியவர்களுக்கு மிக சிறப்பான அம்சங்கள் உருவாகும். இப்போ சில பேர் இங்கேருந்து வெளிநாட்டுக்கு போகிறாங்க, திடீர்னு வேலை போயிடுது, இல்லை படிக்க போகிறீங்க, படிப்பு முடிஞ்சு போச்சு, இனி இருக்க முடியாதே, ஊருக்கு போகணுமே, இப்படி என்றெல்லாம் தோற்றத்தோடு வாழக்கூடியவங்களுக்கு இந்த ராகு பகவான் மிக சிறப்பான நல்ல பலன்களை அள்ளி கொடுக்க போகிறார். இதே போல கேது பகவானையும் நாம் கவனிக்க வேண்டும் அல்லவா. அப்போ ரிஷபத்தில் பிறந்தவர்களுக்கு கேது பகவான் 5ஆம் இடத்தில் அமர்கிற காரணத்தால் பூர்வ ஜென்ம புண்ணியம் என்று சொல்லக்கூடிய இடத்துல உட்காருகிறார். பிள்ளைகள் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடம் குழந்தைகளை சுட்டி காட்டக்கூடிய இடம், வித்தைகளை சுட்டி காட்டக்கூடிய இடம், உயர்கல்வியை பற்றி சொல்லக்கூடிய இடம். இந்த இடத்துல கேது அமர்கிற காரணத்தால் கல்வியில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு மிக உயர்வான கல்வி சிந்தனைகளும் கல்வியில் ஏற்படக்கூடிய முன்னேற்றங்களும் பெயர் புகழ் கௌரவமும், எதை நோக்கி நீங்கள் பயணப்பட ஆரம்பித்தீங்களோ அந்த இடத்துல போய் உட்கார்ந்து படிப்பதற்கு வாய்ப்புகள் கிடைக்கும். அதே போல குழந்தைகளின் மூலமாக பெற்றோர்களுக்கு சில செலவினங்கள் ஏற்படும். உதாரணமாக நம்ம சம்பாதிக்கிறது ஒரு பக்கம், நிறைய லாபத்தை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரோம், எதற்காக அதை சேமித்து வைக்கிறோம், இப்படியெல்லாம் பிள்ளைகள் வருவாங்க, நாளைக்கு கல்யாண காலங்கள் வரும், இவங்களுக்கு செலவுக்கு பணம் வேணும், கொஞ்சம் சேர்த்து வைக்கலாம் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் சேமிப்பு என்பது மிச்சம் என்பதை நாம் கையாளுகிறோம். இப்படிப்பட்ட இடங்களில் இந்த கேது வந்து 5ஆம் இடத்தில் சம்பந்தப்பட்ட இந்த கேது பகவானால் கொஞ்சம் செலவுகள் வரும். வயதானவங்க வீட்டில் இருந்தால் கொஞ்சம் மருத்துவ செலவும் தவிர்க்க முடியாதது. மிக இளம் பிள்ளைகளாக இருக்கக்கூடியவர்களுக்கு வயிற்றுக்கோளாறுகள், ஜீரணக்கோளாறுகள் காட்டும். வயதானவங்களுக்கு நரம்பு சம்பந்தப்பட்ட பிணிப்பிடைகளை காட்டும். ஆக மொத்தம் ஒரு பக்கத்தில் வரவு வந்து ஒரு பக்கத்தில் செலவாகிறதுல மகிழ்ச்சி. கூட்டி கழித்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ராகு பகவான் கொடுப்பது அதிகமாகவும் கேது கெடுப்பது குறைவாகவும் இருக்கும் உங்களுக்கு. அந்த அடிப்படையில் உங்கள் ஜாதகத்தை பொறுத்தளவு, அதாவது ராகுவை பொறுத்தளவு, ஒரு 70% நன்மைகளையும் கேதுவை பொறுத்தளவு 20% தீமைகளை கொடுத்தாலும் கூட வாழ்க்கை என்பது பால்பட்டு போகிற அளவுக்கு கஷ்டமில்லை, உறுதியாக நீங்கள் நல்லா இருப்பீங்க. இந்த ராகு கேது பெயர்ச்சி ரிஷபத்தில் பிறந்தவர்களுக்கு கொண்டாட்டம், துணிச்சலாக செயலாற்றி வெற்றி பெறுங்கள். இப்பொழுது மிதுன ராசியை பற்றி நம்ம ஐயா பஞ்சநாதன் சார் அவர்கள் மிக சிறப்பாக சொல்ல காத்திருக்கிறார். சொல்லுங்க சார். எனதருமை
எம்எஸ்ஆர் அஸ்ட்ரோ நேயர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் அன்பு வணக்கங்கள், வாழ்த்துக்கள். செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே வேங்கடவா, நின் திருக்கோயில் வாசல் அடியாரும் வானவரும் அறம்பயரும் தற்சூழ படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே என்று குலசேகர ஆழ்வார் சாதிக்கிறார். எல்லாம் வல்ல பெருமாளுடைய அனுக்கிரகம் பெற்ற ராசி எதுன்னு கேட்டீங்கன்னா மிதுன ராசி. இந்த ராசிகளை பார்த்துக்கிட்டு வரும்போது உபய ராசின்னு மிதுன ராசிக்கு பேர். மிதுன ராசியில் பெயர் பிறந்தவர்களுடைய துணை நமக்கு வாழ்க்கையில் இருந்துச்சுன்னா எப்படிப்பட்ட ஒரு சிக்கல் வருகிற போதும் நம்மை அரவணைத்து நமக்கு ஒரு நல்ல அட்வைஸராக இந்த மிதுன ராசிக்காரங்க இருப்பாங்க. ஒரு ஊர்ல ஒரு பஞ்சாயத்து நடக்குது, அந்த பஞ்சாயத்து தலைவராக யார் இருக்கணும் பார்த்தீங்கன்னா ஒரு மிதுன ராசிக்காரர் இருக்கணும். அவர் இரண்டு புறமும் ஆராய்ந்து ஒரு பட்டிமன்ற நடுவர் எப்படி நடந்துக்கிடணுமோ அப்படி நடந்து கொள்வார். ஒரு அழகாக பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு சொல்வார். அப்படிப்பட்ட மிதுன ராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த ராகு கேது பெயர்ச்சி பரிபூரணமான நல்ல பலன்களை தரப்போகிறது. எப்படிப்பட்ட பரிபூரணம்னு சொன்னீங்கன்னா, இதுநாள் வரை 11 இடத்திலே இருந்த ராகு குரு பகவானோடு இணைந்திருந்தார். குரு தன்னுடைய செயலை முழுமையாக செய்ய முடியல, ராகுவும் தன்னுடைய செயலை முழுமையாக செய்ய முடியல, அப்படி ஒரு சூழல் இருந்துச்சு. இப்போ குரு பகவான் 11 தனித்தமர்ந்திருக்கிறார், ராகு பகவான் குரு பகவானுடைய வீட்டுல போய் 10 இடத்துல இருக்கிறார். ஜோதிட சாஸ்திரம் நமக்கு ஒரு ரகசியத்தை சொல்லுது, நமக்கு ஒரு பயம் இருக்கு, ராகு பகவான் 10 போய் உட்கார்ந்துட்டாரே என் பதவியை பறிச்சிருவாரோ, வேலை பார்க்குற இடத்துல ஏற்கனவே மேனேஜர் திட்டிக்கிட்டு இருக்காரு, என் உயரதிகாரியால் பிரச்சனை இருக்கு, எந்த நேரத்தில் என் டீம் லீடர் என்னை கவுத்து விட்டுருவானோ அப்படின்னு பலருக்கு பயம் இருக்கு. இந்த காலகட்டத்தில் ஜோதிடம் சொல்லக்கூடிய ரகசியத்தை தெரிஞ்சுக்கோங்க அன்பர்களே, வேலையை பற்றி பயப்பட வேண்டாம், 10 இடத்தில் ஒரு பாவி இருப்பது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க நம்முடைய பெரியவர்கள், நம்முடைய ரெட்டி சாரை போன்றவர்கள், நம்மளுடைய ராமலிங்கம் ஐயாவை போன்றவர்கள், ஞானிகள் எல்லாம் அதை சொல்றாங்க. அப்படின்னா அதுல ஒரு அர்த்தம் இருக்கும் இல்ல, பெரியவங்க சொல்றாங்க பாருங்க. அதனால 10 இடத்துல ராகு பகவான் இருக்கிறார் என்று சொன்னால், உங்களுக்கு எவ்வளவோ நெருக்கடிகள் இருந்தாலும் வாழ்க்கையில நீங்க உயரப்போகிற காலகட்டம், வேலை வாய்ப்புல பதவியில பல பெரிய உயர்வுகளை சந்திக்க போகிற காலகட்டம். எங்க வேலை கிடைக்கும்னு சொல்லுங்க சரி, அது என்னங்க பெரிய வேலை, பெரிய உயர்வு, பிரம்மாண்டம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ராகுவுடைய தன்மை என்ன தெரியுங்களா, எதுலையுமே ஒரு பிரம்மாண்டத்தை காட்டுறதுதான் ராகு. எதையுமே பெருக்கி காட்டக்கூடியவன் ராகு, எதையுமே சுருக்கி காட்டக்கூடியவன் கேது. இதுதான் வித்தியாசம். ஒரு நாகத்துடைய தலைப்பகுதி ராகுன்னு சொல்றாங்க, அதனுடைய கீழ்ப்பகுதி இருக்கு பாத்தீங்களா, வால் பகுதி, அதைத்தான் நம்ம கேது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஐயா அழகா சொன்னாங்க, நிழல் கிரகங்கள் புரிஞ்சுக்கிடுங்க அப்படின்னாங்க. ஒரிஜினல் கிரகங்களா நம்ம பாக்குறது இல்ல, நிழல் கிரகங்கள், ஒட்டுண்ணிகள் படிச்சிருப்போம். எந்த வீட்டில் இந்த கிரகம் இருக்கோ அந்த வீட்டுடைய சக்தியை உறிஞ்சிக் கொள்கிறார்கள் ராகுவும் கேதுவும். இப்ப 10 இடத்துல வந்திருக்கக்கூடிய ராகு உங்கள் சுய ஜாதகத்துல குரு எப்படி இருக்காரோ அந்த நல்ல பலன்களை எல்லாம் வாரி வழங்க போகிறார். உங்க சுய ஜாதகத்துல புதன் பகவான் எப்படி இருக்கிறாரோ அந்த நல்ல பலன்களை எல்லாம் கேது பகவான் வாரி வழங்க வருகிறார். அப்ப என்னையா நடக்கும் எங்க வாழ்க்கையில அப்படின்னு கேக்குறீங்க, உயர்வான வேலை வாய்ப்புகள் கிடைக்கும், நல்ல பணப்புழக்கத்தை கொடுத்துருவாரு குரு பகவான். இப்ப தனிச்சு உட்கார்ந்துருக்கிறாரு, அந்த தன்மையும் கலந்து பார்க்கிறோம், நல்ல பணப்புழக்கத்தை கொடுப்பாரு. கேது பகவானுடைய தன்மையை பார்க்கிற போது கல்வி, கல்வி விஷயங்கள்ல ஒரு மாறுபாடு இப்போ வருது. கல்லூரி கல்வி படிக்கக்கூடிய மாணவர்கள் நிறைய கான்சென்ட்ரேட் பண்ணுங்க படிப்புல, நீங்க நல்ல கான்சென்ட்ரேட் பண்ணப்பனா அதிக சம்பாதிக்க முடியும். இப்போ குடியிருக்கக்கூடிய வீட்டை புதுப்பிப்பீங்க, ஏதாவது ஒரு மாற்றம் செய்யணும் அப்படின்னு நினைப்பீங்க, ஏதோ ஒரு வாஸ்து கோளாறு உங்க வீடுகளில் தென்படலாம். அப்போ நம்ம பக்கத்திலேயே வாஸ்து ஞானம் நிரம்பிய நம்ம ராமலிங்க ஐயா இருக்காரு, நேரம் வந்து பார்ப்பீங்க, வாஸ்து அறிவை நீங்கள் பெற்றுக்கொண்டு உங்க வீட்டுடைய பிரச்சனையெல்லாம் நீங்க சரி பண்ணிக்கிடுவீங்க. இதெல்லாம் சரிங்க, எதுல கவனமா இருக்கணும், பெற்ற தாயுடைய உடல் நலத்துல கவனமா இருக்கணும். 4 இடத்துல கேது உட்கார்ந்துட்டாரு, அதுல கொஞ்சம் கவனமா இருங்க. வெளிநாடு போகணும்னு விருப்பப்படுறீங்க, இப்போ நல்ல வெளிநாட்டு வாய்ப்புகள் மிதுன ராசிக்காரங்களுக்கு உருவாக போகுது.
இது நாள் வரை உங்களுக்கு இருந்த பல்வேறு பிரச்சனைகளிலிருந்து விடுதலை. அஞ்சாம் இடத்துல கேது இருக்கிற போது கொஞ்சம் கவனமா இருங்க அப்படின்னு பாருங்க. அதெல்லாம் விட்டுட்டு இனி உங்க உடல் நலத்துல ஒரு மாற்றம், செய் தொழில வெற்றி, பிசினஸ்ல ஒரு லாபம் அப்படின்னு மகிழ்ச்சியான காலம் உருவாகிறது. மிதுன ராசிக்காரர்களே, நீங்கள் சாதிக்க போகிற அற்புதமான காலம் இந்த 18 மாதம். பயன்படுத்திக் கொள்ளுங்கள், வெற்றி பெறுங்கள். கடகராசி நேயர்களுக்கு ராகு கேது பெயர்ச்சி எப்படி இருக்கும்? மன சஞ்சலத்தோடையே பார்த்துக்கிட்டு இருக்கீங்களோ, நீங்க என்ன சொல்ல போறீங்க சார்? நல்ல வார்த்தை ஏதாவது சொல்லுங்க சார். ஏற்கனவே அஷ்டம சனி கண்ட சனியில 2.5 வருஷம் படாத பாடுபட்டேன், ஏதோ ஒரு நல்ல விஷயம் சொல்ல மாட்டீங்களா? ஒரு கிரகம் பெயர்ச்சி ஆகும்போது தான் ஏதோ ஒரு விஷயம் சொல்றீங்க. 2 கிரகத்திலேயாவது எங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை வராதா அப்படின்னு ஒரு ஆர்வத்தோடு காத்துக்கிட்டு இருக்கீங்கல்ல? உண்மைதான். இருந்தாலும் பாக்கியஸ்தானத்துக்கு, அதுதான் 9ஆம் வீட்டுக்கு ராகு போறார், அதனுடைய பலன் என்னன்னு நீங்கள் பார்க்கணும். படிக்கிற பிள்ளைங்களா இருந்தால் ரிசர்ச் பண்ணுறதோ, பிஹெச்டி பண்ணுறதோ, மேற்கொண்டு படிக்கிறதோ, இதெல்லாம் உங்களுக்கு கை கூடும். அதே மாதிரி செய்கிற தொழிலில் வேற்று மொழி இனத்தவர்களால் லாபம் வரும், அதிக சம்பளமும் மன நிம்மதி தரக்கூடிய இடத்துக்கும் போகிறீங்க, அதிக பொறுப்பு வரும். ஒன்றே ஒன்று என்ன தெரியுங்களா, ரெஸ்ட்லெஸ் லைஃப், நிம்மதியே இல்லை. எப்போ எவ்வளவு வேலைகள் செஞ்சாலும் இன்னும் கொஞ்சம் செஞ்சுருக்கலாமோ அப்படின்னு இந்த மேலதிகாரிகள் தொல்லை உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி இந்த 3ஆம் இடத்துல இருக்கிற கேதுவினால என்ன பிரச்சனைகள் வரும்? ஏன்னா நம்ம வாழ்க்கையே நல்லது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் சார். நீங்கள் பிரச்சனைகளை ஒண்டி சொல்லுங்கள், நாங்களும் 3 வருஷமாக பிரச்சனைகளை தான் பார்த்துட்ருக்கோம், பிரச்சனையோடையே வாழறோம் அப்படின்னா அப்படி இல்லைங்க. வாழ்க்கைங்கிறது ஒரு இருட்டு ஒரு வெளிச்சம், ஒரு காரம் ஒரு ஸ்வீட்டு, இப்படி தான் மாறி மாறி வருமே ஒழிய எப்பவுமே உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்காது. ஆகவே இங்கே உங்களுக்கு கேது வந்து எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா, உழைப்புக்கேற்ற உயர்வு, மனசுக்கேற்ற மாற்றம், இடமாற்றம், தொழில் மாற்றம், வருமான மாற்றம். ஏன் பக்கத்து ஊர் பெங்களூருக்கு போகிறதா இருந்தால் கூட போங்க, அந்த இடமாற்றம் முதல்ல மன நிம்மதியை தரும். வருமானம் வருதோ இல்லைங்க, மன நிம்மதியாக வாழலாம். நான் ஏன் உங்களை வெளிநாடோ வெளி மாநிலமோ போகிறதுக்கு மோட்டிவேட் பண்ணுறேன்னா, இந்த ராகுனுடைய தாக்கத்தோடு மட்டுமல்ல சனியின் தாக்கமும் இருக்குது. அந்த ரெக்கக்னேஷன் இல்லை அப்படின்னு கஷ்டப்படுற உங்களுக்கு வெளிநாடோ வெளி மாநிலமோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துரும், ஒரு அனுபவத்தை கொடுத்துரும். இந்த அனுபவம் எதிர்காலத்துக்கு ஒரு உறுதுணையாக இருக்கும். அதே மாதிரி படிக்கிற பிள்ளைங்களாக இருந்தாலும் சொந்த தொழில் பண்ணுறவங்களாக இருந்தாலும் தாராளமாக அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை பதமாக பண்ணி நிறைய கடன் கொடுக்காமல் நிதானமாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு சாதகமாக லாபம் வரும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேணுங்க. ஏன்னா மேலதிகாரிகள் தொல்லை, தொழிலில் நிம்மதி இல்லை, அக்கம் பக்கத்தில் பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லும்போது ஓடி ஓடி உழைத்தாலும் உடலில் எவ்வளோ ஒட்டணுமோ அவ்வளவுதான் ஒட்டணும் அப்படின்போது கொஞ்சம் ஓய்வு வேணும்ல. அதனால் சரியான நேரத்தில் சாப்பிட பழைக்குங்க, சரியான நேரத்தில் தூங்க பழைக்குங்க. இது ரெண்டும் இருந்தால் பாக்கியஸ்தானத்தில் ராகு வந்தாலும் சரி, 3ஆம் இடத்துல வந்து உங்களுக்கு கேது வந்தாலும் சரி, யார் எங்கே இருந்தாலும் உழைப்பே உயர்வு என்ற எண்ணத்தோடு வாழுங்கள், வெற்றி பெறுங்கள், வாழ்க வளமுடன், ஆல் தி பெஸ்ட். சிம்ம ராசிக்கு எப்படி இருக்குன்னு கேட்குறீங்களா? நம்ம சிம்ம குரலோட் மிஸ்டர் ராமலிங்கம் என்னுடைய நண்பர், அவர் சொல்ல போகிறாரு, அதை கேளுங்க. சிம்ம ராசினியர்களே, இந்த சிம்ம ராசினியர்களை பொறுத்தளவு இந்த ராகு கேது பெயர்ச்சியெல்லாம் அநேகமாக நீங்கள் பத்திரிகையை படித்தோ, மற்ற சேனலில் வந்த தகவலை பார்த்தோ கொஞ்சம் அரண்டு மிரண்டு போயிருக்க வாய்ப்புகள் இருக்குது. எனது வேண்டுகோள் ஒன்றே ஒன்று தான், பயமே வேண்டாம். ஏனென்றால் சிம்மராசியை பொறுத்தளவு உங்களுடைய யோகாதிபதிகள் என்று எடுத்துக்கொண்டால் நீங்கள் யாரை சொல்ல போகிறீங்க? நீங்கள் எப்படி சொல்லுவீங்க? நாங்கள் தானே சொல்லணும் உங்களுக்கு. அப்போ அந்த அடிப்படையில் சிம்மத்தில் பிறந்தவர்களுக்கு வியாழ கிரகம், செவ்வாய் கிரகம் இரண்டு பேருமே மிகப்பெரிய அரிய பெரிய யோகத்தை செய்யக்கூடிய அடிப்படை கிரகங்களாக இருக்கிற காரணத்தினால அந்த வீட்டில் போய் ராகு பகவான் அமர்கிற போது மிகப்பெரிய கெடுதலை செய்து விடுவார், உங்கள் வாழ்நாளை கெடுத்து விடுவார், முயற்சிகளுக்கு பலிதமில்லை என்று சொல்லுகின்ற பய உணர்வுகள் உங்களுக்கு அவசியம் இல்லை. ரெண்டாவது, இந்த 8ஆம் இடத்துல போய் கேது உட்காரலாமா அப்படிங்கிறது தானே உங்களோட கேள்வி.
எட்டாம் இடத்துல போய் அசுபகிரகம் அமர்வது என்பது கொஞ்சம் ஒரு பயத்தை கொடுக்கும். நீங்கள் இப்போ வந்து உதாரணத்துக்கு இதுவரைக்கும் தெம்பா தைரியமா சிம்மராசிக்கு அழக என்னங்க ரொம்ப தைரியமா வீரியமா தைரிய பராக்கிரமத்தோடு என்னால் முடியும் நீ என்ன சொல்றது அப்படியெல்லாம் தனித்துவத்தோடு தனித்தன்மையோடு போராடி வெற்றி பெற்ற உங்களுக்கு இப்போ இந்த கேது ராகு பகவான் போய் மீனத்தில் உட்கார்றதுனால மன அளவுல பயம் வரும். இதை நான் இப்படி சொல்றேன், ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு முன்னாடி யோசிங்க, செஞ்சதுக்கு அப்புறம் யோசிக்கிற பழக்கத்தை விட்டொழியுங்கள். இது இளைஞர்கள் முதல் முதியவர்கள் வரைக்கும் எல்லாருக்கும் பொருந்துகிற வார்த்தை. நீங்கள் ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு பொழுதுகளும் நீங்கள் யார் எங்க இருக்கிறீங்க என்ன பண்ணிருக்கிறோம் என்ன பண்ண போறோம் அப்படிங்கிறத எவரையும் நம்ப வேண்டாம், எவருக்கு பின்னாடியும் செல்ல வேண்டாம், நீங்கள் நீங்களாக செயல்படுங்கள். சில நேரங்களில் பெரிய பொசிஷன்ல பெரிய அதிகாரத்தில் பெரிய பொறுப்புகளில் இருக்கக்கூடிய சிம்மராசி நேர்களாக நீங்கள் இருக்கிற பட்சத்தில் உங்களோட துணைகளோடு உங்களுக்கு பக்கபலத்தோடு உங்களுக்கு நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம் அப்படின்னு உங்களை சுற்றி யார் இருக்கிறாங்களோ இவங்க செய்கின்ற காரணத்தால் காரியத்தால் உங்களுடைய பெயர் புகழ் பழுதடைவதற்கு வாய்ப்புகள் வராமல் பார்த்து கொள்ளுகிற நிர்வாக திறமையில் இன்னும் கொஞ்சம் நீங்கள் உங்களை ஆழமாக ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டியது கட்டாயம். அது மட்டும் இல்லை, இந்த வியாழக்கிரகம் உங்களுக்கு இன்றைக்கெல்லாம் ரொம்ப சிறப்பாக ஒன்பதாம் இடத்தில் வீற்றிருக்கிறார். இந்த ஒன்பதாம் இடம் என்பது எதை சொல்றது, பாக்கியஸ்தானம். ஆக ராகு பகவான் மீனத்தில் போய் உட்கார்ந்தாலும் கூட உங்களுக்கு வரவேண்டிய வரவுகள் நீங்கள் செய்த காரியத்திற்கு தேவையான கூலி ஆக நிச்சயமாக எடுத்த முயற்சிக்கு பலன் இப்படிங்கிற எதிலுமே இந்த ராகு பகவான் உங்களை மிகப்பெரிய கெடுதல் செய்ய மாட்டார். மாறாக வயதானவங்களாக இருந்தால் இந்த கரண்ட கால் வலிக்கிறது, பாதங்களில் பெயின் வருவது, நரம்பு சம்பந்தப்பட்ட வியாதிகள் வருவது, இப்படிப்பட்ட ஒரு தோற்றங்கள் வந்து உங்களுக்கு கொஞ்சம் மருத்துவ செலவை செய்யும், கொஞ்சம் பயத்தையும் கொடுக்கும். அதே நேரத்தில் இந்த கேது பகவானை பொறுத்தளவு இரண்டாம் இடத்தில் வீற்றிருக்கிறார். உங்களுக்கு ஒரு தாற்பயம் தெரியுமா, கேது பகவானை பொறுத்தளவு செவ்வாய் செய்ய வேண்டிய வேலையைத்தான் கேது எப்பொழுதும் செய்து கொண்டிருப்பார். அந்த அடிப்படையில் அவர் அமருவது என்பது கன்னியில் வந்து இரண்டாம் இடத்தில் அமருகிறார். ராசிக்கு ஒன்பதாம் பாவாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் செய்ய வேண்டிய வேலையை இந்த கேது பகவான் இரண்டாம் இடத்தில் இருந்து கொண்டு தனப்பிராப்தமானாலும் சரி எடுத்த முயற்சிகளில் வெற்றியானாலும் சரி நீங்கள் பேசுகின்ற பேச்சாற்றல் மிக்க, உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு அட்வொகேட்டாக இருக்கிறீங்க இல்லை எங்களை மாதிரி தொழில் பண்ணுறீங்க, பேசி ஜெயிக்கக்கூடிய அரசியல்வாதிகள், இப்படிப்பட்ட சொல்லாற்றல் மிக்க அந்த இடத்துல இருக்கக்கூடியவங்களுக்கு இன்றைக்கு நீங்கள் சொல்லுவதை மக்கள் கேட்கக்கூடிய ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலைகளை எல்லாம் இந்த கேது பகவான் அள்ளி கொடுக்கின்ற இடத்தில் அமர்ந்திருக்கிறார். மாறாக குடும்பத்துக்குள்ளே பார்த்தாலும் கூட பெண்களுக்கு பெண் பிள்ளைகள் பெற்றிருக்கக்கூடியவங்க இளம் பிள்ளைகளாக இருக்கக்கூடியவங்களுக்கு கல்யாண வாழ்க்கை கல்யாண சம்பந்தப்பட்ட விஷயங்களை பேசுவதற்கு கூட இந்த கேது பகவான் உங்களுக்கு அருமையான வாய்ப்புகளை கொடுப்பார். அது மட்டும் இல்லை, கொஞ்சம் சுப செலவுகள் வரும். அதுபோல் நீண்ட தூரத்து செய்திகள், நீண்ட தூரங்களுக்கு பயணங்கள், இந்த ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், கடல் வணிகம் சம்பந்தப்பட்டவர்கள், கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்டவர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இருக்கக்கூடியவங்க, இப்படிப்பட்ட அநேகர்களுக்கு இந்த கேது பகவானை பொறுத்தளவு நல்ல நிலைகளில் உங்களுடைய பொருளாதாரத்தை வளப்படுத்தி கொள்வதற்கான களத்தை அமைத்து கொடுப்பார். இன்னும் சொல்லப்போனால் மருத்துவத்துறை சார்ந்தவர்கள், பெரிய பொறுப்பில் உள்ளவங்க, இப்படிப்பட்ட பெரியோர்கள், சமூகத்தால் உங்களை மதிக்கின்ற இடத்தில் சமூகம் உங்களை வச்சு பார்க்குது இல்லையா, இப்படிப்பட்ட இடங்கள் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் இந்த கேது பகவான் மிகப்பெரிய அற்புதமான வாய்ப்புகளை அள்ளி கொடுப்பார். கேதுனாலே ஞானகாரகன், ஐயா சொன்ன மாதிரி கொஞ்ச நேரத்துக்கு சொன்னார், படிக்கின்ற பிள்ளைகளுக்கு கேது பகவானுடைய அருள் என்பது ரொம்ப வேணும். ஞாபக சக்தி இருந்தால் மட்டும் போதாது, கண்ணிருந்து பார்த்து அதை வாசித்தால் மட்டும் போதாது, மனதார் அதை உள்வாங்கி கொள்ளுகின்ற அந்த திடமான ஒருமுகத்தன்மை உடைய எண்ணங்களை எல்லாம் இந்த கேது பகவான் உங்களுக்கு அள்ளி கொடுப்பார். ஏனென்றால் மனதில் தோன்றுகின்ற அபசகனமான அள்ளல் கொடுக்கக்கூடிய மிக வேண்டத்தகாத விருப்பத்துக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை எல்லாம் அள்ளி வீசிவிட்டு ஒரு ஒரு அமைதியான ஒரு புள்ளியில் உங்களை உட்கார வச்சு படிக்கின்ற பிள்ளைகளுக்கு மிக தத்துருவமாக ஒரு நல்ல செய்திகளை சொல்லக்கூடிய இடத்துல இந்த கேது பகவான் அமர்ந்திருக்கிறார். சில நேரங்களில் நீட் எக்ஸாம் எழுதியிருப்பீங்க, மருத்துவத்துறைக்காக காத்துட்ருப்பீங்க, உயர் படிப்புக்காக காத்துட்ருக்கிறீங்க, உங்களுக்கெல்லாம் இந்த ராகு கேது பேச்சு என்று சொல்லக்கூடியது ரெண்டாம் இடத்தில் கேது இருப்பது என்பது மிக வளமான அமைப்பை கொடுக்கும். நல்லா பேசுங்க, தெளிவாக பேசுங்க, இன்டர்வியூக்கு போகிறீங்களா போல்டாக பேசுங்க, அவனுக்கு ஒன்றும் தெரியாது அதனால தான் என்கிட்ட கேள்வி கேட்குறான்னு நினச்சிக்கிட்டு பதில் சொல்ல ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி என்பது மிகப்பெரிய துக்கத்துயர தரித்திரங்களை கொடுக்காம ஒரு அழகான வாழ்க்கையில கொண்டு போறதுக்கு உண்டான தேவைகளை பூர்த்தி செய்து கொடுக்கும். ஒரு குறைகளும் இருக்க போறதில்ல, கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இப்பொழுது இதனை தொடர்ந்து கன்னிராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகுது, அவங்க வருங்கால பலன்கள் ராகு கேது பயிற்சினால் என்னவாக நிகழப்போகிறது என்று சொல்லக்கூடிய முழு விவரங்களை எனது நண்பர், இனிய நண்பர், ஆத்மாத்திர ஜோதிடர் நங்கநல்லூர்
திருவாளர் பஞ்சநாதன் சார் அவர்கள் எடுத்துரைக்க காத்திருக்கிறார். மக்களை கேளுங்கள். எனதருமை கன்னிராசி அன்பர்களே, எப்படி இருக்க போகிறது இந்த 1.5 ஆண்டுகள் என்று தெரிஞ்சு கொள்ள நீங்க காத்திருக்கீங்க, பார்ப்போமா? குடும்பஸ்தானத்துல கேது இருந்து இதுவரைக்கும் நம்மளை வாட்டி வதச்சிட்டாரு, பட்டாச்சு நிறைய. அட்டமத்துல ராகு இருந்து அல்லல் படுத்திட்டாரு. ஏதோ ராகு கேது பெயர்ச்சின்னு சொல்றீங்களே, அக்டோபர் மாசம் கடைசியில அந்த பெயர்ச்சி நடக்க போகுது. எங்க வாழ்க்கை மாறிடுமா அதுல? இல்ல எங்களுக்கு துன்பம் ஒரு தொடர்கதை தானா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. கன்னிராசிக்காரர்கள் மிகுந்த சந்தோஷப்படலாம். ராசியில கேது பகவான் வந்து உட்காருகிறார். 7ஆம் இடத்துல ராகு பகவான். ஒரு கிரகம் எப்படி நம்மை வழி நடத்துகிறது அப்படிங்கிறது நம்முடைய உள்ள பாங்கு பொறுத்து இருக்கு. ஒரு தண்ணீர் ஓடுகிறதுன்னு வச்சுக்கோங்களேன், ஓடுகிற தண்ணீரை நீங்க பிடிச்சு ஒரு பாத்திரத்துல வச்சீங்கன்னா அந்த பாத்திரத்துடைய வடிவாகத்தான் அந்த தண்ணீர் இருக்கிறது. காட்டாற்று வெள்ளமாக சில சமயம் தெரியக்கூடிய தண்ணீர் நம்ம வீட்டு பாத்திரத்துல வச்சோம்னா பாத்திரத்தின் வடிவாக இருப்பதை போல, கேது பகவானோ ராகு பகவானோ, நம்ம ராசியில கேது 7ல ராகு வராருன்னு சொல்லும் போது கேது இல்லையா வராரு, கேது திசைனா கூட நாங்க பயந்துகிட்டு தானே இருப்போம். அப்படிப்பட்ட கேது ராசிக்கு வந்து உட்கார்றாரு அப்படிங்கிற போது கேதுவுடைய தன்மையை புரிந்து கொண்டால் நம் வாழ்க்கை மிக இதமாக இருக்கு. கேதுவுக்கு என்ன பேரு? ஞான காரகன்னு பேரு. ஒரு வயசு வந்துருச்சு நமக்கு, அந்த வயது வந்தால் பக்குவம் வர வேண்டும். அப்படின்னா பக்குவம் இல்லாமல் அறைந்து தெரியக்கூடியவர்களுக்கு கேது தண்டனையை தருவாரு, மறுக்கலனா? ஆனால் வாழ்க்கையுடைய பக்குவத்தை நீங்கள் புரிந்து கொண்டால், இந்த வாழ்க்கை நிலையாதது என்பதை நீங்கள் புரிந்து கொண்டால், புனரபி ஜனனம் புனரபி மரணம் என்று ஆதிசங்கரர் சொல்கிறாரே, அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா கேது பகவான் மிகுந்த நன்மைகளை தருவார். ஞான மார்க்கத்தில் யாரெல்லாம் செல்ல விரும்புகிறோமோ அத்துணை பேருக்கும் கேது பகவான் உற்ற தோழன். ஆகவே ராசியிலே இருக்கக்கூடிய கேது பகவான் உங்க வாழ்க்கையை வளப்படுத்த போகிறார். நிறைய தான தர்மம் பண்ணுங்க. அதே மாதிரி 7ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறார். மிகப்பெரிய விஷயங்களை நீங்க சாதிக்க போறீங்க. நேற்று வரைக்கும் உங்களுக்கு கல்யாணமே ஆகல அப்படின்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தவங்களுக்கு இப்போ திருமணம் ஆகுங்க. ஆனா திருமண பொருத்தம் பார்க்குதுன்னு ஒண்ணு இருக்கு பாருங்க, அந்த திருமண பொருத்தம் பார்ப்பதுல நீங்க மிகுந்த முக்கியத்துவம் கொடுக்கணும். ஏனோ தானோன்னு பார்த்து திருமணம் செய்வதை விட மிகுந்த முக்கியத்துவம் கொடுத்து கட்ட பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணுங்க, வாழ்க்கை நல்லா இருக்கும். கட்டத்துறைக்கு கட்டஞ்சரியலைன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க, வாழ்க்கை நல்லபடியா போகும். ராசியில கேது 7ல ராகுன்னு இருக்கும்போது நெடுங்காலமா ஒரு கனவு கண்டுகிட்டு இருக்கீங்க, ஃபாரின் போகணும், எனக்கு வாய்ப்பு வரமாட்டேங்குது, என் கூட ஒர்க் பண்றவங்களெல்லாம் வேலைக்கு ஃபாரினுக்கு போயிட்டாங்க, இப்போ கூட இருக்கிறவங்க மதிக்க மாட்டேங்கிறாங்க, ஃபாரினுக்கு இன்னும் நீ போகலையான்னு கேட்கறாங்க அப்படின்னு கவலையில் இருக்கீங்கல்ல. உங்களுக்கு இது பொற்காலம், வெளிநாடு செல்லக்கூடிய அருமையான வாய்ப்பு உங்களுக்கு இப்போ கூடி வருகிறது. படிக்கக்கூடிய மாணவர்கள், ஐயா அருமையா சொன்னாங்க இந்த கேது பகவானுடைய தன்மைகளை, படிப்பில நீங்க அதிக கவனம் செலுத்துகிற போது மிகப்பெரிய வெற்றிகளை இந்த கேது பகவான் உங்களுக்கு உருவாக்கி தருவாரு. நீட் எக்ஸாமினேஷன் பத்தி சொன்னாங்க, இந்த மாதிரி டெக்னிக்கல் எஜுகேஷன் படிக்கிறவங்களுக்கு எல்லாம் இப்ப பெரிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. 7ல ராகு டெக்னிக்கல் எஜுகேஷன்ல உங்களை உயர்த்தி விடுவாரு. ராசியில மருத்துவ கிரகம் கேது பல பேருக்கு, கன்னிராசிக்காரங்களுக்கு மருத்துவ கனவு நனவாக போகுது. வழக்குரைஞர்கள் ஏற்றம் பெற போகிறீர்கள், ஏன்னா கேது உட்கார்ந்து இருக்கிறாரு. அதே மாதிரி மருத்துவர்கள் கைராசி மருத்துவர்கள் பேரு வாங்க போறீங்க, அந்த யோகம் உங்களுக்கு அமையுது. அதே காலகட்டத்தில் எதுலங்க நாங்க கவனமா இருக்கணும், கொஞ்சம் ஹார்மோன் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம் லேடிஸுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. உடல் நலத்தை பார்த்துக்கோங்க, சின்ன தைராய்டு பிரச்சனை தானே, சின்ன ப்ராப்ளம் தானே நினைச்சிடாதீங்க, உடல் நலத்தை பாருங்க. அதே மாதிரி பேக் பெயின், முதுகு வலி, இடுப்புக்கு கீழே வலி, இதெல்லாம் உடல் நலத்தில் அப்பப்போ தலை தூக்கும், கவலைப்படாதீங்க, பிள்ளையார கும்பிடுங்க. கேதுன்னு சொல்லிட்டா ஞானகாரகன் பிள்ளையார கும்பிடுறது தானங்க, அவர் எல்லா வகையிலும் நமக்கு நன்மை செய்வாரு, அதனால உங்களுக்கு எல்லாம் நன்மையாக முடியும். நிறைய குடும்பங்கள்லங்க பேரண்ட்ஸ், இப்போ உங்க வீட்டில் கன்னிராசி பிள்ளைகள் இருக்காங்கன்னா மனசை தயார் பண்ணிக்கிடுங்க, உங்கள் பிள்ளைகள் காதல் திருமணங்களை இப்பொழுது விரும்புவார்கள்.
ஆதலினால் காதல் செய்வீர்னு மகாகவி பாரதியே ஆமோதிச்சிட்டா. நம்ம புதுசா ஆமோதிக்க வேண்டியது இல்லை, அவர் முன்னரே சொல்லிட்டாரு, ஆதரிச்சு விடுங்க, நம்ம பிள்ளைங்க காதலிச்சு கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருக்கட்டும் சொல்லிட்டாரு, ஆதரியுங்கள், வாழ்க்கை நன்றாக இருக்கும் அவர்களுக்கு. அப்ப இந்த காலகட்டத்தில் தொழில் ரீதியான முயற்சிகள் உங்களுக்கு பெரிய வெற்றியை தரப்போகுது, பிசினஸ்ல பெரிய வளர்ச்சி உண்டு, பிரம்மாண்டமான வளர்ச்சி உண்டு, அதுவும் மிகப்பெரிய அளவிற்கு தொழில் நிறுவனங்களோடு இணைந்து தொழில் செய்யக்கூடிய வாய்ப்பு வரும், ஆன்லைன் பிசினஸ் பண்றவங்களுக்கு பெரிய வளர்ச்சியை கொடுக்கும், பெண்களுக்கு ஒரு சிறந்த காலம், அதே மாதிரி தாய்மை பேர் உற்றவர்கள் பல பேருக்கு இப்ப பெண் குழந்தைகள் பிறக்கும், கன்னிராசிக்காரர்களுக்கு பெண் குழந்தைகள் பிறந்த பிறகு உங்க வாழ்க்கை முன்னேறும் சொல்லிக்கிட்டே போலாங்க. கன்னிராசிக்கு அவ்வளவு நல்ல பலன்கள் காத்து கொண்டிருக்கிறது. கன்னியில ஒரு கிரகம் ராகு கேது உட்காருதுன்னா அது மிகப்பெரிய நன்மையை தரும்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது. ஆகவே கன்னிக்குள் நுழைந்த கேது உங்கள் வாழ்க்கையிலே மிகப்பெரிய வெற்றிகளை தரப்போகிறார். வாழ்த்துக்கள். கன்னிராசியை பத்தி சொல்லிட்டீங்க, துளாராசிக்காரங்க நாங்க காத்திருக்கோம், எப்படி இருக்க போகிறது துளாராசி பலன்கள், நல்ல வார்த்தையா நாலு வார்த்தை வரணும் அப்படித்தான் காத்திருக்கீங்க. உங்களுக்காக ஜோதிட இமயம் பாலகிருஷ்ண ரெட்டி ஐயா அவர்கள் துளாராசி பலன்களை சொல்ல போறாங்க, முழுமையா நீங்க கேளுங்க. துளாராசி நேயர்களுக்கு ராகு கேது பெயர்ச்சி எப்படி இருக்கும்? ஒரு சில பேர் இடப்பெயர்ச்சி வர்றதே ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன் பாருங்க, குருவோடு சேர்ந்த ராகு இத்தனை வருஷம் படாத பாடுபட்டுக்கிட்டு இருந்தீங்க, அது மட்டுமா ஜென்மத்திலேயே உங்களுக்கு கேது, அந்த இடப்பெயர்ச்சி வருது பாருங்க. 12 இடத்துக்கு கேதுவும் 6 இடத்துக்கு ராகுவும் போகிறது, இதை எல்லாத்த விட குருவை விட்டு விலகி போறார் பாருங்க. சார் குரு வீட்டுக்கு தானே சார் போறாரு, குரு விட்டு விலகி போனார்னா குரு பார்வை இருக்கு இல்லையா, உங்க வீட்டு 7 பார்வையை பார்க்குறார் இல்லையா, அதனால என்ன லாபம் கிடைக்கும், மன நிம்மதி சந்தோஷம், பணப்பிரச்சனை மனப்பிரச்சனை, இது வரைக்கும் மருத்துவ செலவுகள் இது எல்லாம் குறையும், இதை விட சுபமான பலன் வேற என்னங்க வேணும். இதை எல்லாத்த விட 12 இடத்துல கேது போய் உட்காந்துருக்கார். நீங்க எந்த ஜோதிடர்கிட்டையும் உங்க ஜாதகத்தை எடுத்துட்டு போய் காட்டி பாருங்க, சார் 12 இடத்துல நீங்க பிறக்கும் பொழுது கேது இருக்கு சார், மறுபிறவியே கிடையாது சார், இதுதான் சார் உங்களுக்கு கடைசி பிறவின்னு, அது ஒரு தம்ப் ரூல் மாதிரி, அதை வச்சே உங்களுக்கு பிறவியே இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்ப 12 இடத்துல கேது இருந்தா, இப்ப இருந்தா, பிறக்கும் பொழுது இல்லை இப்ப இருந்தா, அது என்ன அர்த்தம்னா பக்தி யாத்திரை போக போறீங்க, கேத்ராடனம் போக போறீங்க, 108 திவ்ய தேசங்கள் போக போறீங்க, இறைவனை தரிசனம் செய்ய போறீங்க, இவ்வளவு பாக்கியம் யார் கொடுப்பாங்க? சார் பணம் இருக்கலாம் சார், பட்டம் இருக்கலாம், பதவி இருக்கலாம், கேத்ராடனம் பக்தி யாத்திரை போறதுக்கு ஞானகாரகன் 12 இடத்துல படுக்கை ஸ்தானத்துல அவனுடைய கருணை வேணும். அது மட்டுமா குரு வேற பார்க்கிறார், ஞானகாரகன் 12 இடத்துல, அப்ப என்ன பண்ணும், இவ்வளவு கேத்ராடங்கள் நீங்க போறீங்கன்னா மன நிம்மதி சந்தோஷம் ஆயுள் ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் இத்தனையும் வந்து சேரும். இதுல கவனமா இருக்க வேண்டியது என்ன அப்படின்னா, படிக்கிற பிள்ளைங்க வெளிநாடு போகும்போது சாப்பாட்டு விஷயத்துல கவனமாக இருக்கணும், அதே மாதிரி எக்ஸ்டென்ஷன் எக்ஸ்பேன்ஷன் பண்றவங்க பிசினஸ்ல வேற்று மொழி இனத்தவர்களால் பிரச்சனைகள் வரும், கொஞ்சம் கொடுக்கல் வாங்கல் நிதானமா செய்யணும். படிக்கிற பிள்ளைங்க நம்ம எதுக்காக போனோமோ அதை மட்டும் செய்யணும், கூட்டாளிகள் உறவுகள் கவனமாக இருக்கணும். இதையெல்லாம் தெளிவாக இருந்து தெளிவாக செஞ்சீங்கன்னா இந்த ராகு கேது பெயர்ச்சி உங்களுக்கு மன சந்தோஷத்தை மட்டுமல்ல பூர்வ ஜென்ம கர்மத்தையும் தொலைக்கக்கூடியதாக இந்த ராகு கேது பெயர்ச்சி அமைகிறது. இதை எல்லாத்தோட கடந்த காலத்தில் 1.5 வருஷம் 2 வருஷம் எவ்வளவு கஷ்டப்பட்டீங்க, இதில் இருந்து விடிவு காலம் வருகிறது. ஆரோக்கியம் பாஸ்கரம், ஆரோக்கியம் சந்தோஷம், ஆரோக்கியம் மன நிம்மதி, எல்லாத்துக்குமே ஆதாரம் ஆரோக்கியம். இனிமே உங்களுக்கு ஆரோக்கியம் வரத்தான் போகுது. ஆகவே சந்தோஷமாக இந்த ராகு கேது பெயர்ச்சியை கொண்டாடுங்க, வெற்றி பெறுங்க, வாழ்க வளமுடன், ஆல் தி பெஸ்ட். எல்லாத்த விட விருச்சிக ராசி எப்படி சார் இருக்கும், இதை நான் சொல்றத விட என்னுடைய நண்பர் திரு ராமலிங்க அண்ணா அவர்கள் விருச்சிக ராசியினுடைய பலன்களை இப்ப தெளிவா சொல்ல போறார், அது என்னங்கிறத பார்ப்போம்.
விருச்சிக ராசி நேயர்களே, இந்த விருச்சிக ராசி நேயர்களுக்கு நான் பலன் சொல்ல ஆரம்பிக்கிற போது, இப்போ எல்லாருமே ராகு கேது பெயர்ச்சி ராகு கேது பெயர்ச்சின்னு சொல்லி பலன் சொல்லிட்டு இருக்கிறோம். நான் இங்கே கொஞ்சம் உல்டாவாக கேது ராகு பெயர்ச்சின்னு ஆரம்பிக்க காத்திருக்கிறேன். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு ராசிக்கு 11 இடத்துல போய் மிக அருமையான கன்னி என்று சொல்லக்கூடிய இடத்தில் கேது பகவான் பிரமாதமாக காலூன்றி நிற்கிறார். 11 இடத்தில் கேது பகவான் இருக்கின்ற காரணத்தால் நியாயம், தர்மம், நீதி, உங்களை சார்ந்திருக்கக்கூடிய எதிர அபிலாசைகள், எதிராளிகளை வீழ்த்துகின்ற திறமைகள், இயற்கை அருளாலே நீங்கள் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளுகின்ற அந்த அடிப்படை கீர்த்தி எல்லாம் உங்களுக்கு வர காத்திருக்கிறது. இந்த கேது பகவான் 11 இடத்தில் இருக்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பான பயணங்களை கொடுக்கும். பொதுவாகவே 11 இடத்துல ஒரு ஜாதகத்தில் கேது இருந்துட்டாருன்னா மகாலட்சுமி யோகத்தையே கொடுக்கக்கூடியவர். 5 இடம் என்பது மகாலட்சுமிக்கும், 9 இடம் என்பது மகாவிஷ்ணுவுக்கும், 11 இடம் என்பது சிவனுக்கும் கொடுக்கப்பட்ட இடம் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது உண்டு. அந்த இடத்துல கேது அமர்கிற போது மகாலட்சுமி வாசத்தையும் திரவிய லாபங்களையும் பொன்னையும் பொருளையும் அள்ளி கொடுக்கின்ற வாய்ப்புகளை எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, ஆமேடம் எருது கண்ணி நண்டு சுறா 5 இடத்தில் கருணாகம் ஜாதகர் பொன் மத்தையில் துயில்வாருன்னு சொல்லக்கூடிய அளவிற்கு நேற்றுக்கு வரைக்கும் தூக்கம் வரல சார், நிம்மதி இல்லை சார், எங்கே பார்த்தாலும் ஒரே அலைச்சல், ஒரு வாரத்தில் செய்ய வேண்டிய வேலையை 1 மாதம் போரா செஞ்சு எல்லா இடத்துலையும் கெட்ட பேராகி தொட்டது தொலங்களை நினைச்சது நடக்கலை, எல்லா கஷ்டத்தையும் அனுபவிச்சிட்டேன். இப்படியெல்லாம் புலம்பிக் கொண்டிருந்த விருச்சிக ராசி நேயர்களாக இருக்கக்கூடிய நீங்கள் இப்பொழுது கேது பகவான் 11 இடத்துல வந்து உட்கார்ந்ததுனால மிக சிறப்பான வரம் பெற்றிருக்கிறீர்கள் என்பதை புரிந்து கொண்டு செயலாற்றுங்கள். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் புரிகிற மாதிரி சொல்லணும்னா, நீங்கள் கொடை எடுத்துகிட்டு போகாட்டி அன்னைக்கு மழை வராதுங்கிற அளவுக்கு உங்களுக்கு பாதுகாப்பு தன்மைகளை கொடுக்கக்கூடியவர் பொருளாதாரத்திலும் சரி, உடல்நிலைகளிலும் சரி, மன ஓட்டத்திலும் சரி, எல்லா விதமான இயற்கை அருளை பெற்றுக்கொள்ளுகின்ற வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வருகிறது. 11 இடம்னா என்ன லாபம் தானே? இந்த உலகத்தில் ஒவ்வொருத்தரும் வீட்டை விட்டு போகிறதோட காரணம் என்ன? இதை தினசரியும் சுற்றுலாவை போக போகிறோம் இல்லையே, சம்பாதிக்கணும், வீட்டுக்கு வரணும், புள்ள ஊட்டியை காப்பாற்றணும், சேர்த்து வைக்கணும், செலவு பண்ணணும், பில்லு கட்டணும், இப்படிங்கிற எல்லா நெசசிட்டி எல்லா தேவைகளை பூர்த்தி பண்ணுறதுக்காகத்தான் நம்ம ஒவ்வொருத்தரும் வீட்டை விட்டு புறப்படுறோம். நிச்சயமாக விருச்சிகத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்த 18 மாதங்கள் என்பது உறுதியாக உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளுகிற வருமான பெருக்கங்கள் கண்டிப்பாக வரும். அதிலையும் குறிப்பாக ராகு பகவான் 5 இடத்தில் வீற்றிருக்கிறார், அவரும் மீனத்தில் தான் வீற்றிருக்கிறார். உங்களுக்கு இப்பொழுது இந்த லாபங்கள் வந்த காரணத்தினால கொஞ்சம் பிரம்மாண்ட சிந்தனைகள் வரும். உதாரணத்துக்கு உங்கள் ஜாதகத்தை பார்த்துட்டு சார் அகலக்கால் வைக்காதீங்க சார், பேசாமல் ஒரு கடையை மட்டும் வச்சுக்கோங்கன்னு சொன்னால் நீங்கள் கேட்பீங்க, அப்போ நான் ஒரு 100 பிரான்ச் ஆரம்பிக்கட்டுமா அப்படின்னு கேட்க தோணும். இதுதான் பிரம்மாண்டம். மனசுக்குள்ளே இது பத்தாது, இன்னும் வேண்டும் என்று சொல்லக்கூடிய, அது செய்ய முடியாட்டி ஒரு விரக்தியை கொடுக்கக்கூடிய, இப்படிப்பட்ட மனச்சேதங்களை கொடுக்கக்கூடிய இடத்துல ராகு உட்கார்ந்துருக்கிறார். நீங்கள் இதை எதை வச்சு காம்ப்ரமைஸ் பண்ண போகிறீங்கன்னு கேட்டிங்கன்னா, கேது பகவான் 11 அள்ளி கொடுக்க போகிறான்னு சொன்னால் இல்லையா, அந்த வரவுகளை வைத்து இந்த சேதங்களையும் இந்த கஷ்டங்களையும் தீர்த்து கொள்றதுக்கு உங்களுக்கு பிரமாதமான வாய்ப்புகள் வரும். ஏற்கனவே நீங்கள் 7 சனியை பார்த்துட்டீங்க, குரு பகவான் 6 இருந்ததை பார்த்துட்டீங்க, இப்போ ராகு கேது பெயர்ச்சியை பார்க்குறீங்க. இந்த ராகு பகவான் 5 இடத்தில் இருக்கிறது பெரிய கோளாறு குற்றங்கள் இல்லை. இதுவரையிலும் உறவுகளுக்குள் இருந்த முரண்பாடுகள் களையப்படும். பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் மத்தியில் இருந்திருக்கக்கூடிய அந்த ஏறத்தால் உங்களுக்குள்ள ஒத்துப்போகலைங்கிற சிந்தனைகள் எல்லாம் இப்பொழுது ஒரு டேபிளில் உட்கார்ந்து பேசி சமரசம் செய்து கொண்டு சந்தோஷமாக உணவறிந்து மகிழுகிற வாய்ப்புகள் இத்தனையும் உங்களுக்கு உருவாகிற வாய்ப்புகள் உண்டு. யாரென்று தெரியாதவர்கள், வெளிநாட்டவர்கள், இப்படிப்பட்ட வெளிநாடுகளுக்கு போயிட்டு போயிட்டு வரக்கூடியவங்க, இந்த மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருக்கக்கூடியவங்க, அதுலேயும் குறிப்பாக மன ஓட்டத்தோடு, இப்போ உதாரணத்துக்கு ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியர் இருக்காருன்னா அவர் என்ன கொண்டு விற்க போகிறாரு, ஏதோ இத்தனை ஒரு சிடியை கொடுப்பாரு, ஒரு தகவலை கொடுப்பாரு, 1000-1.5 லட்சங்கள் சம்பாதிப்பார். இப்படிப்பட்ட தொழில் சார்ந்த துறைகள் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய பெயர் புகழை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் இந்த ராகு பகவான் 5 இடத்தில் இருந்து கொண்டு, குறிப்பாக மீனத்தில் இருந்து கொண்டு கொடுக்க காத்திருக்கிறார். இந்த மீனத்திற்குரிய குரு பகவானும் உங்களுக்கு இப்பொழுது பார்த்தீங்கன்னா அவர் குறிப்பிட்ட ஒரு மேசத்தில் உட்காந்துருக்கிறார் 6 இடத்துல, வருகின்ற ஏப்ரலில் அவர் 7 இடத்துக்கு போயிடுவார். அந்த 7 இடத்தில் 1 வருடம் இருக்க போகிறார். அப்போ இந்த 2 கூட்டி கழித்து பார்த்தீங்கன்னா மீனத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவானை, இந்த குரு பகவான் பெயர்ச்சி ஏற்பட்டு உங்கள் ராசியை குரு பார்த்து கொண்டிருக்கிற காரணத்தால் ராகு கேது பெயர்ச்சியில் ராகு பகவான் மிகப்பெரிய கெடுதலை செய்யக்கூடிய விருத்திகள் உங்களுக்கு இல்லை. என்ன குழந்தைகளுக்கும் செலவாகும் பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்கு, ஒரு சாதாரண எல்கேஜி கொண்டு சேர்க்க போனோம் சார் 1 லட்சம் கேட்குறாங்க சார், என்ன பண்ணுறது? அப்படி தான் இன்றைக்கி நம்ம நாடு நகர்ந்துக்கிட்டு இருக்குது. எல்லாத்திலும் நம்ம அடாப்ட் ஆகி தான் போயாகணும்.
ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போன சார் ஆரம்பத்திலே ஃபீஸை கட்ட சொல்கிறாங்க சார், என்ன பண்ணுறது, இப்படித்தான் இருக்குது, இதையெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு வாழணும், இதுக்குத்தான் உங்களுக்கு செலவுக்கு தேவைய வருமானத்தை 11 இடத்திலிருந்து கேது பகவான் அள்ளி கொடுக்கிறார். ஆக மொத்தம் மகாலட்சுமி வாசத்தோடு ஒரு பக்கத்தில் வரக்கூடிய செலவினங்களை சமாளித்து நிச்சயமாக இந்த ராகு கேது பயிற்சிக்கு அப்புறம் 18 நீங்கள் தலை நிமிர்ந்து வாழுகின்ற தோற்ற பொழிவோடு மிக நேர்த்தியான வாழ்க்கையை வாழ கற்றுக்கொண்ட ஒரு மனிதனைப் போல ஒரு சந்தோஷமா தைரியமா வீரியமா வாழுகின்ற வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். நிச்சயமாக இந்த ராகு கேது பயிற்சி விருச்சகத்தில் பிறந்தவர்களுக்கு பெரிய சிக்கலை கொடுக்காது, தேவையற்ற பயம் உங்களுக்கு தேவையில்லை. இப்போ இதனுடைய தொடர்ச்சியாக தனுசு ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலாபலன்கள் வரப்போகுது அப்படிங்கிறத பற்றி எனது அருமை நண்பர் திருவாளர் மிஸ்டர் பஞ்சநாதன் அவர்கள் எடுத்துரைக்க காத்திருக்கிறார். கேட்டு மகிழுங்கள் நேயர்களே. விருச்சிக ராசியுடைய பலனை கேட்கிற போது மெய்மறந்து போகிறோம். சங்க இலக்கியத்தில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, விருச்சி கேட்டல்னு பேரு. அதாவது எதிர்கால பலனை விரித்து உரைப்பதுக்கு பேர் விருச்சின்னு பேரு. அப்படி விருச்சிக ராசியை பற்றி மிக விரிவான, அழகான, நல்ல, ரம்யமான பலன்களை சொல்லியிருக்கிறார். இப்ப தனுசு ராசிக்காரங்களுக்கு மனசுக்கு உள்ள நம்ம வாழ்க்கை இப்படியா இருக்க போகுது, ஒரு திக்கு திக்குன்னு ஒரு பயம் இருக்கு. 5 ராகு இருக்காரு நல்லதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோமே, இப்ப 4 ராகு வந்து உட்கார்றாரு, நம்மளுடைய தொழில் ஸ்தானத்துல கேது போய் உட்கார்றாரு, என்ன நடக்க போகுது, இனி நம்ம வாழ்க்கை நல்லா இருக்குமா, இல்ல வேற ஏதாவது சிக்கல்கள் காத்திருக்கா அப்படின்னு நீங்க பாக்குறீங்க. கொஞ்சம் கூட நீங்க பயப்பட தேவையில்லை. தனுசு ராசிக்காரங்களுக்கு அற்புதமான காலம் இது. நீங்க திருக்கோயில்களுக்கு போறீங்க, ராகு கேது பயிற்சிக்கு பரிகாரம் செய்ய வேண்டிய ராசிகள் போட்டிருப்பாங்க. அந்த ராசிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா எந்தெந்த ராசிகளுக்கு பரிகாரம் சொல்றாங்களோ அதுல ஒரு 3 மட்டும்தான் விடுபட்டு இருக்கும். 12 கன்னி ராசிக்காரர்கள், தனுசு ராசிக்காரர்கள், மகர ராசிக்காரங்க, இந்த 3 மட்டும் விட்டுட்டு மீதி 9 பேரைகளையும் சொல்லி பரிகாரம் செய்து கொள்ளுங்கள் அப்படின்னு எழுதியிருப்பாங்க. அப்போ தனுசு ராசிக்காரங்களுக்கு விரைந்தே நீங்க தெரிஞ்சுக்கலாம், உங்களுக்கு பரிகாரம் தேவையில்லைன்னா பயமும் தேவையில்லை. ராகு கேது பயிற்சி அற்புதமாக உங்களுக்கு அமைகிறது. 5 ராகு இருக்கிற போது கூடங்க நீங்க ஏதாவது ஒரு தீய பழக்கம் இருந்தா அதில் மாட்டிக்கிட்டு, போதைப்பொருள் பழக்கம் இருக்கக்கூடியவங்க சிக்கல்ல மாட்டிக்கிட்டு பல விஷயம் நடந்துச்சு. கடந்த காலகட்டத்தில் போன ராகு கேது பயிற்சியில் நம்ம அதெல்லாம் தெளிவா பேசியிருக்கோம். 5 ராகு இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமா இருந்துருங்க, போதைப்பொருள் வழக்கில் சிக்கிடுவீங்க, கவனமா இருங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். அந்த சிக்கல் வந்த பிறகு பலர் வந்து பேசுறாங்க, என் பையன் மாட்டிக்கிட்டான் சார், தனுசு ராசி சார் அப்படிலாம் வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ உங்க அல்லல்கள் விலகுது. அல்லல் போம், வல்வினை போம், அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லை போம், போகா துயரம் போம், குணமதிகமாம் அருணை கோபுரத்தில் விட்டிருக்கும் கணபதியை கை தொழுது கால் அப்படின்னு சொன்னாங்கல்ல, அப்படி அந்த விநாயகரை நீங்கள் வழிபடுங்கள். தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி நல்லா இருக்கணுமா, பிள்ளையார கும்பிடுங்க. 4 ராகு பகவான் வரார். அப்ப ராகு பகவான் வந்த உடனே மிகப்பெரிய சோதனைகளை தந்துருவாரா அப்படின்னா, அவர் அமரக்கூடிய வீடு எதுன்னு பாக்கணுங்க. பொத்தாம் பொதுவா 4 ராகு வந்துருச்சு சிக்கல் வந்துடும் அப்படின்னு சொல்லக்கூடாது. 4 ராகு வராருன்னா அவர் அமரக்கூடிய வீடு ஒரு இயற்கை சுவராக இருக்கக்கூடிய குரு பகவானுடைய வீடு. குரு பகவான் ரொம்ப நல்லவர், யாருக்கும் கெடுதல் நினைக்காத ஒரு கிரகம், அதெல்லாம் தான் சுபக்கிரகம்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது. அந்த சுபக்கிரகத்துடைய வீட்டில இந்த ராகு பகவான் வந்து உட்கார்கிற போது அவருடைய தன்மைகளையெல்லாம் மாற்றி ஒரு நல்ல கிரகமாக ராகு பகவான் செயல்படுவதற்கு இந்த குரு பகவானுடைய பேரருள் இப்போ கிடைக்குது. மீனத்தில் உட்கார போற ராகு பகவான் உங்களுக்கு கல்வியில நல்ல வளர்ச்சிகளை கொடுப்பாரு. 4 கல்வி ஸ்தானம், கல்வியில பெரிய வளர்ச்சியை கொடுப்பாரு. தாய்க்கும் உங்களுக்கும் இடையிலே ஒரு யுத்தம் நடந்து கொண்டிருந்தால், பொதுவா வீடுகளில் அப்படி இருக்காது, அம்மானா நம்ம அத்தனை பேருக்கும் உயிர், ஆனா சில வீடுகளில் சில பிள்ளைய தாயை புரிஞ்சுக்கிட்டாக கூட இருக்கலாம், அவங்களெல்லாம் கூட அன்னையை அரவணைக்க துவங்குவார்கள். அது எதுக்கு சொல்றது தெரியுமா, பெற்ற தாயை எவர் மதிக்கிறாரோ அவங்க வாழ்க்கையில சிறந்து வருவாங்க. அப்படிப்பட்ட ஒரு நல்ல நேரம் இப்ப தனுசு ராசிக்காரங்களுக்கு ஆரம்பிக்குது. கல்வியில ஒரு பெரிய வளர்ச்சிக்குள்ள நீங்க போக போறீங்க. சொந்த ஊர்ல ஒரு பெரிய வீடு கட்டணும்னு நினைச்சீங்க, எங்கேயோ வாழறீங்க, கால தேச வர்த்தமானங்கள் உங்களை வெளி ஊர்ல, வெளி மாநிலத்துல, வெளி நாட்டுல கொண்டு போய் விட்டுருச்சு.
ஆனா சொந்த ஊர்ல நமக்கு ஒரு காணி நிலமாவது இருக்காதா, ஒரு வீடு இருக்காதான்னு ஆசைப்படுறீங்கல்ல, உங்க கனவு இந்த ராகு கேது பெயர்ச்சியில நிலமாக போகுது. இதெல்லாம் சரிங்க, ஃபாரின் யோகம் இருக்குமா? அப்படின்னா உங்களுக்கு ஃபாரின் யோகம் கிடைக்கும், வேலை ரீதியாகவும் ஃபாரின் யோகம் கிடைக்கும், படிக்கக்கூடிய படிப்பிற்காகவும் வெளிநாடு நீங்க போக போறீங்க. பத்தாம் இடத்துல கேது உட்கார்ந்து இருக்கிறாரு, இருக்கிற பதவியில ஒரு விஆர்எஸ் வாங்கலாம் உங்களை பலருக்கு தோணும். மிடில் ஏஜ்ல உட்கார்ந்து இருப்பீங்க, விஆர்எஸ் வாங்கிடலாம், ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கலாம். நம்ம கம்ப்யூட்டர் கம்பெனிகள்ல வேலை பார்க்கிறோம், என்னைக்கு வேணா வேலையை விட்டு தூக்கிடுவான், ரொம்ப வருஷம் இருக்க முடியாது. ஆக நம்ம ஒரு பிசினஸை பத்தி நம்ம இப்பவே சுதாரிச்சுக்கிடுவோம் அப்படிங்கிற எண்ணம் எல்லாம் உங்களுக்கு தோண துவங்கும். புதுசா பிசினஸ் ஆரம்பிக்கிற சிந்தனை உங்களுக்கு வரும். ஆக பத்தாம் இடத்தில் கேது இருக்கிற போது வேலையில பலர் விஆர்எஸ் வாங்க போறீங்க அப்படிங்கிறது உண்மை, ஆனால் அது நன்மையாக அமையும் அப்படின்னு தான் நான் சொல்ல வரேன். குடும்ப வாழ்க்கையில நிறைய குதர்க்கங்களை கடந்த காலகட்டத்தில் நீங்க அனுபவிச்சிட்டீங்க. சனி பகவான் ரெண்டுல இருந்தாரு, இப்ப அவர் தான் விலகிட்டார்ல, மூணாம் இடத்துக்கு போயிட்டாரு, அவர் நன்மையை செய்கிறாரு. அஞ்சாம் இடத்துல குரு பகவான் உங்க ராசி அதிபதி இருந்துகிட்டு உங்களை பாக்குறாரு, ரொம்ப நாளா குழந்தை பாக்கியம் இல்லாம தவிச்சுக்கிட்டு இருந்தீங்க, இப்போ நல்ல குழந்தை பாக்கியம் உங்களுக்கு அமைய போகுது. அலுவலகத்துல உங்களுக்கு தர வேண்டிய பதவிய பொறுப்பை யாரோ ஒருத்தர் தட்டி பிரிச்சுக்கிட்டு போயிட்டாங்களே, உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படிப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ், எல்லா தகுதியும் உங்களுக்கு இருக்கு, ஆனா உங்களுக்கு கொடுக்கலையே அந்த பொறுப்பை, வேற யாரோ கொண்டு போயிட்டாங்களே, அவங்களுக்கு ஒரு பக்க பலம் பேக்ரவுண்ட் இருக்குங்கிறதுக்காக கிடைச்சிருச்சே, நமக்கு ஏன் கிடைக்கல, என்ன தப்ப பண்ணினோம் அப்படின்னு ஜோதிடர்களை போய் பாக்குறீங்க. இப்போ ராகு விலகிட்டா இருப்பாருங்க அஞ்சாம் இடத்தை விட்டு, அப்போ உங்களுக்கு நல்ல பொறுப்புகள் நல்ல பதவிகள் இப்பெல்லாம் வந்து சேரப்போது. குரு அஞ்சாம் இடத்துல இருக்கிறாரு, இந்த குரு என்ன நன்மையை செய்வாரு, உயர்கல்வி யோகத்தையும் உங்களுக்கு உருவாக்கி கொடுப்பாரு. ஆக நல்ல வீடு நல்லா அமைய போகுது, உங்களுக்கு வெளிநாடு யோகம் அமைய போகுது, கல்வியில நல்ல முன்னேற்றம் வருது, பிள்ளை பேரு கிடைக்கிறது, அடாடா அருமையான விஷயமா தனுசு ராசிக்கு நிறைஞ்சிருக்கு. ஆக ராகு கேது பெயர்ச்சி அடுத்த 18 மாதமும் பொற்காலம் உங்களுக்கு காத்திருங்க. இந்த வாழ்க்கை ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கைன்னு நீங்க உணர போறீங்க. எனதருமை நேயர்களே, தனுசு ராசிக்கு நம்ம பலனை சொல்லிட்டோம், மகர ராசி அந்த மகர ராசிக்காரங்களுக்கு வாழ்க்கையே சோதனை தானா, வேதனை தானா, மகிழ்ச்சி உண்டா அப்படின்னு நீங்க காத்துக்கிட்டு இருக்கீங்க. மகர ராசிக்கு நல்ல பலன்களை வாரி வழங்குவதற்காக ஜோதிட செம்மல் பாலகிருஷ்ண ரெட்டி ஐயா அவர்கள் காத்திருக்கிறாங்க, செவிமடுத்து கேளுங்கள். மகர ராசி நேயர்களுக்கு இந்த ஆண்டு பலன் எப்படி இருக்கும்னு என்னுடைய நண்பர் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் பஞ்சநாதன் சார் சொன்னார். சொல்லும்போதே ஒரு பட்டத்தையும் சொல்லி சொன்னார், பட்டம் சொல்லி பேர் வாங்கிறத விட பட்டம் சொல்லி பதவியை வாங்கிறத விட பட்டம் சொல்லி ப்ரிடிக்ஷன் சொல்லுங்கள் சார், நம்ம நேயர்கள்லாம் காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ஏன் கேட்குறாருன்னா, நம்ம நேயர்கள் எல்லாம் சந்தோஷமாக இருக்கணும், சுப பலன்களை பெறணும், எல்லோரும் இன்புற்று வாழணும் அப்படிங்கிற உயர்ந்த எண்ணத்தில் அவர் இதை முன்னாடி வைக்கிறார். எதற்காக அப்படின்னா, இந்த மகர ராசி நேயர்கள் உங்களுக்கு தான் கஷ்டப்பட்டு உழைப்பீங்க, அதனுடைய பலன் வர்றதை பற்றி கவலையே பட மாட்டீங்க. ஆனால் இப்போ மாத்திரம் நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க, ப்ரமோஷன் வருமா, பணம் அதிக வருமானம் வருமா, இடமாற்றம் வருமா, டிரான்ஸ்ஃபர் வருமா? ஆனால் என்னுடைய கேள்வி நல்லா ஞாபகம் வச்சுங்க, ராகு கேதுக்குள்ளே தான் இந்த ஆண்டு உங்களுக்கு இந்த ராகு கேது பிறக்கிறது, சரத்தோடு பிறக்கிறது. சரம் கட்டின மாதிரி கிரகங்கள் ஒரு பக்கம் இருக்கும், இந்த மகர ராசி நேயர்கள் மட்டும் இந்த ராகு கேதுக்குள்ளே தான் மற்ற கிரகங்கள் இருக்கும், குரு மட்டுமே வெளியே இருப்பார். இப்படிப்பட்ட காலகட்டத்தில் உங்களுக்கு நிதானமாக இருங்க, பொறுமையாக இருங்க, அகலக்கால் வைக்காதீங்க, இடமாற்றம் வந்தால் ஒத்துக்குங்க. சார் எனக்கு ரெக்கக்னேஷன் இல்லை அப்படின்னு கஷ்டப்படாதீங்க. 7.5 சனியில் நிறைய ஜோதிடர்கள் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க, இது பொங்கு சனி சார், இது 2வது சுற்றாக இருந்தாலும் சரி 3வது சுற்றாக இருந்தாலும் சரி பொங்கு சனி, பொங்கி தள்ளிடுறோன்னு வாங்க, ஒன்றும் பொங்க வேண்டாம், இங்கே கம்முன்னு இருங்க, பொறுமையாக இருங்க, பொங்கும்போது பொங்கட்டும். இந்த ராகு கேது பெயர்ச்சியில் மேலிடத்தில் தயவு செஞ்சு உறவுகளை கெடுத்துக்காதீங்க, அதே மாதிரி குடும்பத்திலையும் சரி அந்த உறவுகளை கெடுத்துக்காதீங்க. அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சி, அதே மாதிரி தாய் தகப்பன் இவர்களோட
கொஞ்சம் உறவுகளை வளர்த்துக்குங்க, ரொம்ப பேசாதீங்க, முடிஞ்ச வரைக்கும் வாயை கட்டிடுங்க. அதே நேரத்தில் பாக்யஸ்தானத்தில் ராகு போனால் பலன் வேறு, பாக்யஸ்தானத்தில் கேது போனால் பலன் வேறு. பாக்யத்தில் கேது போகும்போது ஒரு மெஜஸ்டிக்கான ஒரு பலன் உங்களுக்கு வந்து சேரும். அதற்கெல்லாம் உங்களுக்கு வாய்ப்பு என்ன இருக்கும், அந்த கேது பகவான் கொடுப்பாருங்கிற நம்பிக்கையை கொடுப்பது தான் இந்த நிகழ்ச்சி. அதனால்தான் இந்த நிகழ்ச்சி தொடக்கத்திலேயே என்னுடைய தாய் ராஜராஜேஸ்வரி இருக்கும் அந்த நங்கநல்லூர் பஞ்சநாதன் சார் ஒரு குறிப்பு காமிச்சார், சார் இதை கொஞ்சம் நம்ம நேயர்களுக்கு சொல்லுங்கள், யார் எங்கே இருந்தால் என்ன சார், எந்த கிரகம் எப்படி இருந்தால் நமக்கு என்ன, என் தாய்க்கன்றோ தினம் தினம் என் கவலைன்னு சொல்லிட்டு, ஏழரை சனியாக இருந்தாலும் சரி, மூன்றாம் இடத்துல ராகு இருந்தாலும் சரி, நான்காம் இடத்துல குரு இருந்து பார்வை இல்லாமல் இருந்தாலும் சரி, பாக்யஸ்தானத்தில் உங்களுக்கு கேது இருந்தாலும் சரி, யார் எப்படி இருந்தாலும் என்னுடைய தாய் ராஜராஜேஸ்வரி இருக்கிறாள் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையோட இந்த ஆண்டை நீங்கள் துவக்கினீங்கன்னா ராகு கேது பெயர்ச்சி ஒன்றும் செய்யாது, உழைப்பே உங்களுக்கு உயர்வும் பெருமையும் நிச்சயமாக தரும். வாழ்க வளமுடன், ஆல் த பெஸ்ட். எல்லாம் கரெக்டுங்க. கும்பராசிக்கு அவங்களுக்கு பலாபலன் எப்படி இருக்கும், என் அன்பு அண்ணன் அண்ணே கொஞ்சம் நீங்கள் சொல்லுங்கண்ணே, கும்பராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கணும், ரொம்ப ஆங்ஸைட்டியாக காத்துட்ருக்காங்க, உங்கள் பலன் சொல்லுங்கள். கும்பராசினியர்களே, இந்த கும்பராசினியர்களுக்கு பலன் சொல்ல சொல்லி அண்ணன் என்னைய திருவாய் மொழிந்த போது ரொம்ப ஆன்சைட்டியாக இருக்கிறாங்க, கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு ஆரம்பித்து கொடுத்தாங்க. நீங்கள் அப்படியெல்லாம் இருக்க தேவையில்லையேன்னு கேட்டிங்கன்னா, ஏழரை சனி ஒரு பக்கம் நடக்குது சார், பயமாக இருக்குது, இந்த ராகு கேது வேறு வருதுன்றாங்க, இன்னும் பயமாக இருக்குது, இப்படிங்கிறது தானே உங்களோட கவலை. நான் ஒன்று சொல்கிறேன், உங்களுக்கென்று பிறவியில் ஒரு ஜாதகம் எழுதப்பட்டிருக்கிறதா அல்லவா, அந்த ஜாதகத்தை என்ன தசா நடக்குது, என்ன புக்தி நடக்குது, யோகமான காலமா அப்படிங்கிறதையெல்லாம் நீங்கள் பார்த்து விட்டுத்தான் இதில் ரொம்ப கவலைப்படணுமே தவிர, அந்த பக்கத்தில் நல்ல பலன்கள் இருக்குமானால் இதில் நீங்கள் பெரும் கவலைப்படவோ பெரும் துயரம் துக்கம் துயரம் தரித்திரங்களில் மாட்டிக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளோ வருவதில்லை என்பதையும் ஒரு பக்கத்தில் ஏற்றுக்கொண்டு மனநிலைகளை செழுமைப்படுத்திக்கோங்க. இந்த கும்பராசிக்காரங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் நான் சொல்லணும். எப்படின்னா, ரெண்டாம் இடத்துல போய் ராகம் வருகிறார். இந்த இரண்டாம் இடத்திற்கு நாங்கள் சொல்லுகிற வார்த்தை தன குடும்ப வாக்குஸ்தானம் இரண்டாம் இடம்னு சொல்லுவோம். அப்போ தனம் என்று சொல்லக்கூடியது அன்றாட வாழ்க்கையில் நமக்கு தேவைப்படுகின்ற பணம். அதே தனம் என்றால் ஒரு பத்திரமாக பதிவு பண்ணி வீட்டில் வச்சா அதுக்கு பேர் தனம். ஆக பணம் தனம் என்று சொல்லக்கூடிய அமைப்புகளை இந்த காலகட்டத்தில் நீங்கள் தைரிய வீரியத்தை கையில் வைத்து கொண்டு ஓடி ஓடி உழைத்து சம்பாதிக்கலாம். அதற்கு எந்த தடைகளும் இல்லை. இதற்கான களத்தையும் இதற்கான தொழில் முறைகளையும் இந்த ராகு பகவான் உங்களுக்கு கண்டிப்பாக செய்து கொடுப்பார். காரணம், இந்த ராகு பகவானுடைய அம்சமே சனி பகவானுடைய அம்சம் என்பதை நாம் இங்கு சுட்டி காட்ட வேண்டும். அப்போ இந்த சனி பகவான் ஏற்கனவே உங்கள் ராசியில் வீற்றிருக்கிறார். உங்களுடைய ராசிநாதனே ராசியில் வந்து வீற்றிருக்கிற போது உங்களை பெரிய கெடுதல் பண்ண முடியாது. பொதுவாக சில ஏழரை சனியை பற்றி சொல்லுகிற போது சொல்கிறது உண்டு, மகர கும்பத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த ஏழரை சனியின் அட்டகாசம் அட்ராசிட்டி என்பது பெருசாக கவலை கொள்ளும்படியாக இருக்காது. அதுபோலவே இந்த ராகு பகவான் ரெண்டாம் இடத்தில் அமர்கிற போது தனஸ்தானத்தை வலுப்படுத்தி கொள்வதற்குண்டான தொழில் முறைகளிலே நீங்கள் கடினமாக உழைத்து சம்பாதிக்கிறதுக்கும் முயற்சிகள் எடுங்க. நீண்ட தூரத்து பயணங்கள் உங்களுக்கு காத்திருக்கிறது. ஏற்கனவே நீண்ட தூரத்தில் போய் இருந்தவர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள், அந்த வேலையை விட்டுட்டு நான் புதுசாக சொந்த தொழில் பண்ணணுமா அப்படிங்கிற எண்ணங்கள் வரும். ஏனென்றால் அவன் கொஞ்சம் போல சம்பளம் கொடுக்கான் சார், எனக்கு நிறைய சம்பாதிக்க ஆசை வந்துருச்சு, அதுக்கான வாய்ப்பும் வந்துருச்சு, நண்பர் ஒருவர் அதை காட்டுகிறார், நான் இதில் ஈடுபட போகிறேன் இப்படிங்கிற எண்ண ஓட்டங்கள் காரணம் ராகு பகவான் எதையுமே பிரம்மாண்டமாக யோசிக்க வைத்து ஆசைப்பட சொல்லுகிற கிரகம். அதிலும் அந்த ராகு பகவான் தனம் குடும்பம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, கணவன் மனைவி குடும்ப உறவுகளில் மிகப்பெரிய சிக்கல் பிக்கல் பிணுங்கள் இருக்காது. இதுவரையும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளவில்லை, எப்போ பிரிஞ்சு போகலான்னு காத்துக்கிட்டு இருக்கிறோம், ஏதோ பெரியவங்க தெரியாதனமா செஞ்சு வச்சுட்டாங்க மாட்டிக்கிட்டு முடிக்கிறோம். இப்படி இருந்தவர்களுக்கு மத்தியிலும் கூட ஒரு உன்னதமான சிநேகிதம் அல்லது உன்னதமான தாத்பரியமான வாழ்க்கையை துவங்குவதற்கு தேவையான அந்த காம குரோத மதமாச்சரிய ஈடுபாடுகள் எல்லாம் ஏற்பட்டு உங்களுக்குள் ஒருவரை ஒருவர் உள்ளார்ந்த மனதோடு ஏற்றுக்கொள்ளுகிற சிந்தனைகள் எல்லாம் உங்களுக்கு வரும். ஆக இந்த இடத்துல குடும்ப வாழ்க்கை விருத்தி பெறும். அதே போல் அந்த குடும்பத்திலே புதிய வரவுகள் உருவாவதற்கு வாய்ப்புகள், பிள்ளை செல்வம் பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் வரும். அதே போல் தனம் குடும்பம் வாக்குன்னு சொல்ல போகிற போது
நீங்க கொஞ்சம் பேசுகிற போது கவனமா இருக்கணும். பொதுவாகவே இந்த கும்பராசிக்காரங்களுக்கு அடுத்த வருஷம் என்ன பேசணுங்கிறத இப்ப பேசி பழக்கப்படக்கூடிய எண்ணங்கள் வரும். அந்த ஓட்ட வார்த்தைகளை விடக்கூடாது, ஒழுங்காக பேசணும், எதிரில் இருப்பவர்கள் யார் என்று தெரிந்து பேசணும், இப்படிங்கிறத கொஞ்சம் ஒரு கலையாக ஏற்றுக்கொண்டு நாவில் நீங்கள் பழக்கப்படுத்திக்கிட்டீங்கன்னா ரொம்ப சிறப்பான ஒரு அமைப்பு உண்டு. அதே போல கேது பகவானை பொறுத்தளவு எட்டாம் இடத்தில் வீற்றிருக்கிறார். இந்த எட்டாம் இடம் என்று சொல்லுகிற போது மரண பயத்தை கொடுப்பதாகலாம் சொல்றது உண்டு. உங்களுக்கு ஏதாவது உடல்நிலைகளில் கொஞ்சம் கஷ்டம் வந்ததுன்னா, இதுவரைக்கும் ஏதோ கஷாயத்தை குடிச்சிட்டு நான் பாட்டில் போனேன், எங்கள் ஃபேமிலி டாக்டரை பார்த்தேன் சரியா போச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய மனநிலைகளில் இருந்த நீங்கள் இப்பொழுது இல்லை இல்லை எனக்கு என்னமோ தோணுது, நான் போய் பெரிய ஒரு செக்கப் பண்ணிக்கிறேன் இப்படின்னு ஒரு பயம் ஏற்படக்கூடிய ஒரு சூழல் வரும். பேசுகிற பேச்சில் கொஞ்சம் நிதானத்தை கடைப்பிடிக்கணும். என்ன பேசுகிறோம், யார்கிட்ட பேசுகிறோம், எதிரில் யார் இருக்கிறாங்க, என்ன சொல்லணும் சொல்லக்கூடாது. உங்களுக்கு முடியலைன்னா கூட அந்த இடத்த அதிகபட்சம் அல்லது குறைந்தபட்சம் ஒரு நாகரிகத்தையாவது கடைப்பிடிக்கின்ற பழக்கத்தை இந்த ராகு பகவான் மீனத்தில் இருக்கிற வரை கண்டிப்பாக கடைப்பிடிக்கணும். ஏன்னா இதற்கு எட்டாம் இடத்துல கேது இருந்து கொண்டு உங்களுக்கு ரெண்டாம் இடத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறார். இந்த எட்டாம் இடத்துல கேது இருக்கிறதுனால ஒழுக்க பழக்க வழக்கங்களில் சற்று கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள், உடல்நிலைகளில் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள், நேரத்துக்கு சாப்பிடுங்க, நிம்மதியாக இருங்க, நல்லா குளிங்க, உடம்பை சுத்தமாக வச்சுக்கோங்க. சில பேர்களுக்கு ரொம்ப காலத்துக்கு முன்னாடி நான் திருப்பதிக்கு மொட்டை போடுறேன்னு வேண்டிக்கிட்டேன் சார், முடியவே இல்லை, நல்ல வாய்ப்பு கிடைக்கிது, போய் மொட்டை போட்டுவாங்க, தலையில் வரக்கூடிய வியாதி போயிடும். இப்படிப்பட்ட நிலைகளில் உங்களுடைய பரிகாரங்களே உங்களுக்கு ஒரு பிரமாதமாக உங்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புகள்லாம் இதில் உண்டு. இந்த எட்டாம் இடத்துல போய் கேது சம்மந்தப்படுறதுனால வெளிநாடுகளில் வாழ்கிறவங்க கடனை உடனப்பட்டு ஒரு சொத்துக்கு வாங்கணும்னு முடிவு பண்ணால் பண்ணலாம். ஏனென்றால் அது காலபுருஷனுக்கு ஆறாம் இடமாக இருக்கிறதுனால, இந்த ஆறாம் இடம் என்பது கடன்கள், எதிரிகள், நோய்கள், சட்டம், வழக்கு, துன்பம் இப்படிங்கிற எதையாவது ஒன்றை கை வச்சுக்கிறதுல ஏதோ ஒரு நல்லது நடக்கும். அப்போ கடன்பட்டாவது வீடு வாங்கிறது, கடன்பட்டாவது கார் வாங்கிறது, இல்லை தகுதியை மீறி நம்ம அடுத்த கட்டத்துக்கு நகருவதற்கு முயற்சிக்கிறது. அதாவது எட்டாம் இடத்துல கேது கொஞ்சம் தொல்லை கொடுக்கணும்னா அந்த தொல்லைக்கு நாமளும் காரணமாக இருக்கத்தானே செய்வோம். எல்லாமே கிரகங்கள் செய்கிறார்கள் என்று தப்பித்து கொள்ள முடியாதல்லவா. அப்போ அந்த அடிப்படையில் உங்களுக்கு ஆசைகளின் மூலமாக வரக்கூடிய செலவுகள், அதை பயன்படுத்தி வருகின்ற இந்த சுற்றுச்சூழல், சுற்றத்தார்கள் உற்றத்தார்களோட ஒட்டி உறவாடுறது, இப்படி பல ரூபங்களில் இந்த எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் உங்களுக்கு கொஞ்சம் செலவினங்களை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதுக்கெல்லாம் சேர்த்து திரும்பவும் சொல்கிறேன், உங்கள் ராசிநாதனே ராசியில் வீற்றிருக்கிறார் கும்பத்தில். அந்த கும்பத்தில் இருக்கக்கூடிய ராசிநாதனை பார்த்துத்தான் ராகு பகவான் நகர்ந்து வந்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொழுதுகளும் சனி பகவானை நோக்கியே ராகு வருகிறார். இப்படிப்பட்ட அமைப்புக்களில் இந்த ரெண்டு பேரும் கூடுகிற காலமும் ஒன்று வரும். ஆக மொத்தம் உங்களுடைய இந்த ராகு கேது பெயர்ச்சி, இதை அடுத்து வரக்கூடிய அடுத்த எதிர்காலத்தின் விளைவுகள் இப்படியெல்லாம் பார்க்கின்ற போது நிச்சயமாக இந்த ராகு கேது பெயர்ச்சி மிகச் சிறப்பை கொடுக்கும். புதிய தொழில் துவங்கக்கூடியவங்க, வெளிநாடுகளுக்கு பயணம் பண்ணக்கூடியவங்க, வெளிநாடு தொடர்புடைய தொழில் பண்ணக்கூடியவங்க, புதுசாக கற்றுக்கிறதுக்காக முயற்சி பண்ணுறவங்க, இப்படிப்பட்ட அனைவர்களுக்குமே இந்த ராகு கேது பெயர்ச்சி என்பது கும்பத்தில் பிறந்தவர்களுக்கு குறிப்பிட்டு சொல்லப்படுகிற போது மிக சிறப்பம்சங்களை கொடுக்க காத்திருக்கிறது. நல்லதே நினையுங்கள், நல்லதே செய்யுங்கள், நாகரிகத்தை கடைப்பிடியுங்கள், செழிப்பாக வாழ்கின்ற வாய்ப்புகள் உங்களுக்கு சொந்தம், நிச்சயம் இது நடக்கும். இப்போ இதனை தொடர்ந்து மீனராசிக்கு எப்படிப்பட்ட பலாபலன்கள் இந்த ராகு கேது பெயர்ச்சியினால், அதாவது கிட்டத்தட்ட 30/10/2023 வரக்கூடிய இந்த ராகு கேது பெயர்ச்சி மீனத்தில் தான் உட்காரப்போகுது. இதற்கு உண்டான பலன்களை எனது அருமை நண்பர் டாக்டர் பஞ்சநாதன் அவர்கள் இப்பொழுது எடுத்துரைப்பார். கேளுங்கள் நேயர்களே. எனதருமை மீனராசி என்பர்களே, காலபுருஷ தத்துவத்துடைய நிறைவான ராசி மீனராசி. இந்த ராசி பலன்களை சொல்கிற போது மகர ராசியுடைய பலன்களை சொல்கிற போது நம்ம பாலகிருஷ்ண ரெட்டி ஐயா சொன்னார்கள், பிறர்கிட்ட பழகுகிற போது கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க அப்படிங்கிற பொருளில் சொன்னார். நம்முடைய ஐயா ராமலிங்க ஐயா கும்பராசியை பேசுகிற போது பையில வைத்தா பணம், அதுவே பத்திரமாக வைத்தால் அது தனம் அப்படிலாம் நமக்கு விவரத்தை எடுத்து சொன்னாங்க. ஆனால் மீனராசிக்காரங்களுக்கு ஒரு பயம் மனசுக்குள்ளே இருக்கு. என்ன பயம் இருக்கு? 7.5 நடக்குது ஐயா, எங்களுக்கு தொடங்கிருச்சே, மனசுக்குள்ள பயம் இல்லாமல் எப்படி எங்களுக்கு போகும்? நீங்கள் வந்து பணத்தை பற்றி பேசுறீங்க, மற்றதை பற்றி பேசுறீங்க, வாழ்க்கையில் சிக்கல்லாம் அனுசரிச்சு போங்கன்னு பேசுறீங்க, முடியலையா எங்களால்? 12 இடத்துல சனி பகவான் என்னைக்கு புகுந்தாரோ எங்கள் வாழ்க்கை ஒரு சுனாமியில் மாட்டிக்கிட்டு ஆள் மாதிரியில் ஆயிடுச்சு எங்கள் வாழ்க்கை.
அப்ப நாங்க எப்படி வாழ்வது எப்படி பிழைப்பது தெரியலையே அப்படின்னு அல்லல் போட்டுக்கிட்டு இருந்தீங்க. அந்த நேரம் பார்த்து ராகு இருக்கார் பாருங்க, அவரும் இரண்டாம் இடத்திலிருந்து நம்ம ராசிக்குள்ள நுழைஞ்சிட்டாருன்னா என்ன பண்றதுங்கிற வேதனை உங்களுக்கு. ஒரு பக்கம் சனியுடைய தாக்கம், இன்னொரு புறம் ராகுவோடு நீங்கள் போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை. இதுதான் பார்த்தா ஏழாம் இடத்துல கேது. ஏன் இப்படி ஒரு இறுக்கமான சூழ்நிலை? அப்போ இந்த கர்ம காரகன் சொல்லக்கூடிய சனியும் சரி, கர்ம பலன்களை நமக்கு வழங்கக்கூடிய இந்த ராகு கேதுக்களும் சரி, எல்லாரும் எங்களை சூழ்ந்துட்டாங்க அப்படிங்கிறது உண்மையான்னு கேக்குறீங்க? உண்மை. கர்ம கிரகங்கள் நம்மளை சூழ்ந்து விட்டார்கள், சந்தேகம் இல்லை. அப்ப என்ன செய்யறது இதுக்கு அப்படின்னா, மிக முக்கியமாக மீன ராசி அன்பர்களே, நமக்கு இறைவன் படைக்கிற போது நம்முடைய தலையில ஒரு லிபி எழுதியிருக்கான், இப்படித்தான் வாழணும்னு, அதுல மாற்றம் இல்லை. ஆனால் இந்த கர்ம தோஷத்தை நம்ம குறைக்கிறது எப்படி? பித்ருக்களை வழிபடுங்கள். நமக்கு தாய் தகப்பன் இந்த உலகத்துல நம்ம வாழ்வதற்கு நாம் பிறப்பதற்கு யார் காரணமா இருந்தாங்களோ அந்த தாய் தகப்பனுக்கு கொடுக்க வேண்டிய தர்ப்பணத்தை கொடுங்கள். எள்ளும் தண்ணீரையும் ஒவ்வொரு அமாவாசையிலும் இறையுங்கள். அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த பித்ரு கடனை நீங்கள் செய்யுங்கள். வள்ளுவர் சொல்கிறார், நீத்தார் பெருமை என்று. அங்க அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமை, அதை செய்தாலே கர்ம கிரகங்கள் ஒண்ணும் பண்ணாது. நீங்க அதுல கவனமா இருந்தீங்கன்னா போதும், ராசியில ராகு வந்துட்டாரு, மனசு பெரிய பெரிய திட்டங்களை போடும். திட்டங்கள் போடுறது தப்பு இல்லை, ஆனா செயல்படுத்தணும் பாருங்க, அங்கதான் ஒரு சிக்கல் வரும். ஏழாம் இடத்துல கேது உட்கார்ந்துகிட்டு இருக்காரு. ஒரு நண்பன் ஒருத்தன் புதுசா வந்து சேருவான். நம்ம ஒரு தொழில் செய்துகிட்டு இருப்போம், அதுல நண்பன் ஒருத்தன் வருவான். அந்த நண்பன் நமக்கு வாழ்க்கையிலேயே நாம மறக்க முடியாத ஒரு நண்பனா இருப்பான். எப்படி? நல்லது செய்தா உறவாடி நம்மை கெடுக்கக்கூடிய நண்பனாக இருப்பான். நம்ம தொழில பம்பு வழக்க உருவாக்குற நண்பனா இருப்பான். அப்ப எச்சரிக்கையா இருக்கணுமே, பயமா இருக்கு. இன்னும் கொஞ்சம் எங்க பயம் கூடுதே, கவலைப்படாதீங்க. நீங்க என்ன செய்யணும், துர்க்கையை வழிபடுங்கள், விநாயகரை வழிபடுங்கள். இந்த ரெண்டு சாமியும் கெட்டியா பிடிச்சு கிடக்க. துர்க்கையை வழிபடுவதும் விநாயகரை வழிபடுவதும் ராகு கேது பெயர்ச்சியில அற்புதமான பலன்களை உங்களுக்கு வாரி வழங்கிடும். வெளிநாட்டுக்கு போக வாய்ப்பு இருக்குமா? வாய்ப்பு இருக்கும். ஆனா அங்க போன பிறகு அந்த நாட்டு சட்ட திட்டங்கள் என்னவோ அதை நீங்க ஃபாலோ பண்ணணும். நாங்க போயிட்டு சட்ட திட்டங்களை மதிக்க மாட்டேன்னு சொன்னா சிக்கலை ஏற்படுத்தி விட்டுருங்க கேது. அதனால சட்ட திட்டங்களை மதித்து நடந்து கொள்ளுங்கள். மிக முக்கியமாக திருமண வாழ்க்கை, அன்பும் அரணும் உழைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது படிச்சுட்டோம். சும்மா இந்த காதல வாங்கி அந்த காதல விட்டுட்டோம். வாத்தியார் சொல்லும் போதெல்லாம் நல்லா இருந்துச்சு. நடைமுறை வாழ்க்கையில சாதிக்கிறோமா? அதை நம்ம பின்பற்றுகிறோமானா? இல்ல. அப்ப இனி இந்த 1.5 ஆண்டுகள் மனைவீட்டை விட்டு கொடுத்து போங்க, மனைவீட்டை தோத்து போங்க. குடும்பத்தில் யார் தோற்றார்களோ அவர்கள்தான் வென்றார்கள் அர்த்தம். அதனால திருமண வாழ்க்கையில் நிறைய விட்டு கொடுங்க, எந்த கருத்து மாறுபாடுக்கும் இடம் கொடுக்காதீங்க. இந்த ராகு கேது பெயர்ச்சி அற்புதங்களை செய்யும். வெளிநாட்டுல போய் படிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்கும். ஆனா படிக்கக்கூடிய இடத்துல நீங்க உங்க படிப்புல மட்டுமே கவனம் செலுத்திட்டு இந்தியாவை பார்த்து திரும்பறதுக்கு முயற்சி பண்ணணும். நான் அங்க உட்கார்ந்து படிப்பேன், ஆனால் தவறான விஷயங்களை கையாளுவேன்னா சிக்கல் கொடுத்துரும். சரிங்க, காசு பணம் எப்படி இருக்க போகுது? ரெண்டாம் இடத்துல குரு இருக்காரு, மகிழ்ச்சி அடையலாம். நீங்க தனகாரகன் தனஸ்தானத்துல உட்கார்ந்துட்டு இருக்காரு, நல்ல தன வரவை தருவார். கல்யாணம் ஆகுமாகாதா? நல்ல முறையில கல்யாணம் கூடி வரும். கல்யாணம் ஆயிடுச்சுங்க, குழந்தை பிறப்பு உண்டா? நல்ல குழந்தை பிறப்பு உண்டாகும். நடை பாதையில கடை வச்சிருக்கேன், என் கடை இன்னைக்கு இருக்குமா நாளைக்கு இருக்குமான்னு தெரியல அப்படிங்கிறவங்களுக்கு வியாபாரத்துல அடுத்த கட்ட முன்னேற்றத்தை நோக்கி போவீங்க. கஷ்டப்பட்டு உழைக்கிறேங்க, நான் ஒரு டிரைவரா இருக்கேன், நான் ஒரு கடினமான தொழில் செய்யக்கூடியவனா இருக்கேன், என் வாழ்க்கையில முன்னேற்றம் வருமானா? யாரெல்லாம் கடினமாக உழைக்கிறீங்களோ அத்தனை பேருக்கும் முன்னேற்றம். ஏற்கனவே நீங்க கம்பெனியில வேலை பாக்குறீங்க, இப்ப ஒரு வேலை மாற்றம் வரும், ஏத்துக்கிடுங்க. மாற்றம் என்பது மானிட தத்துவம், அதை புரிஞ்சுக்கிட்டா போதும். மாற்றத்தை ஏத்துக்கிட்டீங்கன்னா மீன ராசிக்காரங்களுக்கு அற்புதமான ராகு கேது பயிற்சியா இருக்கும், பெரிய அளவுக்கு வளர்ச்சியை கொடுக்கும், வேலை மாற்றத்தை கொடுக்கும், உங்க பிள்ளைகளுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும், உங்க குடும்பத்துல சுபகாரியங்களை கொண்டு வந்து கொடுக்கும். பொறுமை பொறுமை பொறுமை, அந்த தாரக மந்திரத்தை கடைபிடிச்சீங்கன்னா எல்லா வகையிலும் வெற்றி. ஆக நண்பர்களிடம் கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்துக்கணும்,
குடும்ப வாழ்க்கையில விட்டு கொடுத்து போகணும், நல்ல பணப்புழக்கம் இருக்கும், மகிழ்ச்சியான ஒரு ராகு கேது பெயர்ச்சியாக இந்த பெயர்ச்சி உங்களுக்கு அமைவதற்கு நான் மீண்டும் சொல்கிறேன், துர்க்கையையும் விநாயகரையும் வழிபட்டு பாருங்கள், ஒரு மேன்மையான காலம் உங்களுக்கு காத்திருக்கு.